கிட்டத்தட்ட 14-15 நூற்றாண்டுகள்ல வருது. அவர்கள் ஆதி சந்தன ஆச்சாரியர்கள். நான்கு பிரம்மனுடைய புத்திரர்கள் நான்கு பேர், குழந்தை பிள்ளை வடிவத்திலே இருப்பார்கள், முனிவர்களாக இருக்கிறார்கள் நான்கு பேர். இப்ப இது வந்து அந்த சந்தனத்துல வந்தவர்கள் புறச்சந்தனாச்சாரியர்ல மெய்கண்டர் வந்து முதலானது. அவருடைய அதுக்கு அடுத்ததாக அருணந்தி சிவம், அதுக்கு அடுத்ததாக அருணந்த சிவாச்சாரிய மாணவர்கள் ஒருத்தர் தான் மறைஞான சம்பந்தன். இந்த மறைஞான சம்பந்தர் இவர் பின்னால போறேன். இப்போ ஒரு தில்லவாளந்தனர் பூஜமன்றாந்தனர் வெறும் அதுக்குரியவர் மரணான சம்பந்தினால திரு தெருவா தெரிகிறார். மரஞான சம்பந்தரும் இவரை கண்டுகொள்ள வைக்கும். இப்போ ஒரு நாள் மரஞான சம்பந்தர் போய் கஞ்சி இப்படி கையில வண்டி குடிக்கிறது, பிச்சை ஏற்கிறதே ஒன்றுதானே, பிச்சை ஏற்கிறது கையில கஞ்சி வேண்டாம். அவர் ஒன்னாஞ்சேரியில போய் கஞ்சி வேண்டார், அந்த சுடுப்புக்கு போடுற கஞ்சி இருக்குதானே, அவங்க அந்த கஞ்சியில எடுத்து ஊத்த இவர் இப்படி கையில தான் வேண்டி இப்படி குடிக்கிறார். அது முழங்கையால ஒழுகி கீழே வருது. இந்த முழங்காயா ஒழுகினதை இவர் மா சிவாச்சாரியா குடிக்கிறார். போன கிளாஸ் வந்துருந்தீங்க தானே வரலையா? அதுல தான் உணவுண்ட சேஷங்கள் சொன்னோம் இல்லையா, எச்சில் அதுல மூன்று சேஷங்கள் வந்து இருக்குது. குற்றம் இல்லை. ஒன்று குருவினுடைய சேஷம், குரு சாப்பிட்டு மிச்சம். இப்ப குரு சாப்பிட்டு மிச்சத்துல ரெண்டு பேரும் உண்டு, அவர் சாப்பிட்ட அதே சாப்பாட்டு மிச்சம், அவருக்கு பரிமாறின மிச்ச பாப்பாடு ரெண்டு பிடிக்கலாம். பாத்திர சேஷம், பரிகர சேஷம் வந்து இருக்கு. பாத்திரம் இவர் அந்த முழங்கை இவர் பாத்திரமாக கையையே எடுத்து உண்ட பொழுது அந்த எச்சில இவர் சாப்பிடுறார், அது உண்டு. இப்படி எச்சில் சாப்பிடுறதே பெரிய ஞான விசேஷம் குருவுக்கு, அதான் அந்த விசேஷம். நாரத முனிவர் பிறந்தது ஒரு பணிப்பனுடைய மகன், ஒரு பணிப்பனுடைய மகனாக தான் நாரத முனிவர் பிறந்தது. இந்த பணிப்பன் பிராமணர்களுக்கு தொண்டு செய்து கொண்டார். அங்கே நிறைய படித்தவர்கள் வந்து இப்படித்தான் கூறி நிறைய ஆன்மீக விஷயங்களை விவாதிப்பார்கள், கதைப்பார்கள். அதை கேட்டு கேட்டு அவர் தாயோட இருந்து வளர்ந்தது. அவர்கள் சாப்பிட்டு விட்டு போன எச்சில் இல்லையில் இருக்கிற சாப்பாடு சாப்பிடுவேன், அந்த பிரசாத பயன் அவருக்கு ஞானமாக வந்தது. அப்ப இது எங்களுடைய வரலாற்றில் இருக்கிற ஒரு சேஷம். மற்றது என்னென்ன சேஷம், பிள்ளைகளுடைய எச்சில் வந்து தோஷம் இல்லை பெற்றோரும், அதான் வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா, சிறுகையளாவிய பூரன். அதே மாதிரி கணவன் மனைவி எச்சில் தோஷம் இல்லை, அதான் வாயிற்று மூரண்டு காமத்த பாலர்கள். அப்போ அந்த மூன்றும் வந்து தோஷம். அப்போ இதில் வந்து இந்த சேஷத்தை அவர் குடிக்கிறார். தில்லவாள் அந்தணர்களுக்கு இது பெரிய சரிவு, ஒரு அந்த ஆச்சாரத்தில் இருந்து வெளியில் போயிட்டார் இல்லையா. அப்போ அவர்களை அவரை விலக்கி வச்சாங்க, இவரை பூஜை முறையிலிருந்து விலக்கி வச்சாங்க. ஆனால் இவர் ஞானத்தினால இவர் வந்து கொற்றவன் குடி என்ற இடத்துல இவர் போயிருக்கிறாருங்க. இதில் இந்த இடத்துல அவர் சாதித்த மடம் அங்கே இருந்து அவர் அந்த எட்டு நூல்களும் இந்த எடுப்பு இந்த எட்டு நூல்களும் இதே மடத்தில் இருந்து அவர் எழுந்த புத்தகம். எல்லாம் அந்த காலம் அடைஞ்சு 15 நூற்றாண்டுக்கு வந்துட்டு நாங்கள் இப்ப முஸ்லீம் ரூல் பிரிட்டிஷ் ரூலுக்கு கிட்ட அடுக்கமான தொடக்க காலத்துல போயிட்டு. அப்போ இங்கே வந்து அவர் வந்து அவருடைய சாபித்த மடம் தான் இது. இது என்னுடைய குரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அங்கே கோயில் அதில் தியானம் பண்ண வச்சுட்டு கூட்டிடுவார். இது அந்த இடத்துல இருக்கிற இது வந்து துரசை ஆதீனம் அதை பொறுப்பில் வச்சு நடத்தினார். வீரசைவ ஆதீனம் போடுறது the four kinds of people approach the god and the bhagavad gita irukku dukkathinala thunbathinale adi varravanum poran sugam venum porul venum yesu andu kekkravanum poran aarachika idhu enna irukkundu poi paapam ivanga enna solranga andu paapam appadi poravaram poran really searching for the truth who is searching for absolute the meyai theduravanum poran naalu vidhamana bhaktargal ennidam vararendu bhagavad gita 7th adhyayam 16th vasanathile krishna solrar அதே சொல்றாரு இந்த அப்சல்யூட் நாலேஜ் வாட் இஸ் த அப்சல்யூட் த மெய் என்றதை சொல்றாரு ஐ ஷால் நவ் டிக்ளேர் ஆன் டு யூ இன் ஃபுல் திஸ் நாலேஜ் போத் ஃபினோமினல் அண்ட் நியூமினஸ் திஸ் பீயிங் நான் நத்திங் ஃபர்தர் வில் ஷால் ரிமைன் ஃபார் யூ டு நோ இது அறிந்த பிறகு அவர்களுக்கு வணக்கம் அறிவதற்கு ஒன்றும் இல்லை இந்த மெய்யை அறிந்த பிறகு அறிவதற்கு இதற்கு பிறகு ஒன்றும் இல்லை இதான் அல்டிமேட் இந்த ஃபைனல் ட்ரூத் சொல்லுவாங்க இல்லையா அதை சொல்லுவாங்க இப்ப கர்மான்றது நீங்க கேட்ட க்வெஸ்சன்ஸுக்கு வந்துட்டோம் இப்ப
கர்மால இருந்து தொடங்கணும்னாங்க. நீங்க கேட்டது பிராரப்த கர்மா, உங்க கேள்வி வந்த அவங்க கேள்வி என்று கேட்டால் பிராரப்த கர்மா இருக்குது. அது எப்படி நான் அறிகிறது, எனக்கு இருக்கிற கர்ம சுமைகளை எப்படி நான் இனம் கண்டுகொள்றது, ஒரு நிகழ்வு நிகழும் பொழுது இதனுடைய கர்மாவிலான நிகழ்ந்ததா இல்லையான்னு எப்படி பாக்குறது, அதான் கேள்வி. உங்களுக்கு கர்மான்னு இங்க கர்மாவது இன்னைக்கு தொடங்கணும். கர்மா வந்து இப்ப நாங்க நடக்கிறோம், டீ குடிக்கிறோம், அதெல்லாம் கர்மான்னு சொல்லலாம். கர்மான்ற ஆக்ஷன் வித் ஈகோ கான்சியஸ், ஈகோ கான்சியஸ் தான் நான் செய்கிறேன், போத்திருத்துவம் என்று சொல்லுவார்கள். நான் செய்கிறேன், நான் அப்படின்னு சொல்ற அந்த முனைப்போட செய்யறது மட்டும்தான் கர்மம். முனைப்புடன் செய்யப்படுவது. இப்ப நான் நடக்கின்ற போற பொழுது, தீ குடிக்கிற பொழுது, தண்ணி குடிக்கிற பொழுது எல்லாம் கர்மான்னு சொல்லலாம். அதுக்கு வந்து கர்மம் ஆக்ஷன் வித் ஈகோ கான்சியஸ் கர்மம். இந்த டெஃபினிஷன் ஆஃப் கர்மா எனக்கு ஃபோனுக்கு வரையதில்லை, எனக்கு என்ன போடுறேன்னு தெரியல. இதே தான் இதையும் அதே தான் அது. இந்த கர்மா எப்படி வருகிறது என்று கேள்வி கொண்டு வருகிறது. எப்போ நாங்கள் முதல் கர்மா செய்ய தொடங்கினோம், இப்போ கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, ரேடியோவில் கேட்குறாங்க, பாவம் என்பது எப்போ தொடங்கினது மனுஷனுக்கு. ஆதாம் எவ்வாறு படைத்து அந்த ஆப்பில் கடித்த பிறகு தொடங்கினது தான் பாவம். எப்போ பாவம் தொடங்கினது என்று கேட்டால், எங்களுக்கு பாவம் புண்ணியம் என்றது கர்மாவுக்கு தான் வருகிறது. அதாவது நாங்கள் செய்கிற பொழுது இது நல்வினை, இது தீவினை. இது செய்கிறதுல நல்ல காரியம் நல்வினை, கூடாத காரியம் தீவினை. இந்த ரெண்டு வினையை விட மூன்றாவது வினை இல்லை. அதான் போனவரை பார்த்தோம், இருள் சேர் இது வினையும் சேரா என்று சொல்லி திருக்குறள் சொல்றாங்க. அந்த உம்மண்ட சொல்லி இங்க முற்றுமை என்று சொல்றது. அந்த இலக்கணத்துல உம்மண்டது முற்றுமை என்றா இதுக்கு மேலே இல்லை. ஒரு விரலால் செய்தான், ரெண்டு விரலால் செய்தான், மூன்று விரலால் செய்தான், நாலு விரலால் செய்தான், ஐந்து விரலாலும் செய்தான் என்ற ஆறாவது இல்லை. அதனால இருவினையும் என்றால் மூன்றாவது வினை இல்லை. அந்த போனவரை பார்த்தது அது பாவம் புண்ணியம் என்ற இதில் இருக்குது. பாவம் செய்து முடிஞ்ச பிறகு பாவமும் புண்ணியமும் செய்ய முதல் இது நல்வினை தீவி. ஒரு ஆக்ஷன் வந்து இப்படி செய்து நல்லது இது தீயது என்று இருக்குது. செய்து முடிஞ்சால் அது பாவமாகவும் புண்ணியமாகவும் இருக்குது. நல்வினையை செய்தால் புண்ணியமாகவும் இருக்குது, தீவினையை செய்தால் பாவமாக இருக்குது. ரெண்டையும் அனுபவிக்க வேண்டும். நல்லது செய்தாலும் அதை அனுபவிக்க வேண்டும், அதுக்கும் புறவை உண்டு. நல்லதுன்ற பலன் வந்து சந்தோஷம் போகம், தீயதுன்ற பலன் துன்பம் துக்கம். நல்லதை செய்ததுக்கு நல்லது அனுபவிப்போம், தீயதை செய்ததுக்கு தீயதை அனுபவம். ரெண்டு அனுபவங்களுக்கும் புறவைகள் தேவை, உடம்பு தேவை. அதான் தான் சொல்றது, நல்லது செய்தாலும் அதுவும் பொன் விளங்குமா, இது இரும்புண்டா அது பொண்ணுன்னு சொல்றேன். இப்ப முதல் கர்மா வந்து எப்படி தொடங்குதுன்றா, எங்களுடைய ஆன்மாக்கள் வந்து மூன்று நிலைகள்ல இருக்கிறது. ப்ரீ கொஸ்மிக் ஸ்டேட் சொல்லுவாங்க, அனாதி கேவல நிலை ஒன்று இருக்கிறது. படைப்புக்கு முந்தைய காலத்துல இப்பவும் இருக்குது. எண்ணிலி ஆன்மாக்கள், முடிவிலி ஆன்மாக்கள் புறப்பு எடுக்காத நிலையிலேயே இருக்குது. கேரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குளவியை போல் கட்டுண்டு இருந்த இமை. ஒரு ஆணவ இருப்பில மூடி கண்ணில்லாத குழவி என்றால் குழந்தை கட்டுப்பட்டு அது இருக்குது. அதுக்கு இது பகலும் இல்லை, இரவும் இல்லை, இன்பவும் இல்லை, துன்பவும் இல்லை, அனுபவம் இல்லை, பொறியும் இல்லை, புலனும் இல்லை, அது கிடக்குது. அது சொல்றாங்க அநாதி கேவல நிலை. அது கேவல இப்படி இருக்கு சொல்ல வந்தாங்க. அந்த நிலையில் இருக்கிறவங்களை இந்த பிளிஸ் ஸ்டேட், சந்தோஷமான சுத்த நிலையில, லிபரேட்டர் ஸ்டேட்ல, ஆத்ம விடுதலை அடைந்த ஆன்மா என்றும் பேரானந்தத்தில் அலைந்து திளைத்து இறைத்தன்மையை சிவத்துவம் அடைந்து இருக்கின்றது. சித்தமெல்லாம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட இறைவனுடைய எண் குணங்களில் ஒன்று அளவற்ற ஆனந்தம், இன்ஃபினிட் பிளிஸ். அப்ப அங்க கனெக்ட் பண்ணாதான் அந்த ஆனந்தம் கனெக்ட் பண்ண சொல்லுவார்கள். எங்களுடைய இருவினைகள் நல்வினை தீவினையால வாரது இன்பமும் துன்பம். ஆனா இறைவனுடைய ஆனந்தத்தை நல்வினை செய்து நீங்கள் எடுக்கலாம், அது வினையால் வராது. அவையால் வினையால வாரது இன்பமும் துன்பமும், அவருடைய இதால வாரது ஆனந்தம், அது முடிவில் சொல்லி சொல்றோம். இப்ப இந்த முடிவில் எண்ணிக்கையான ஆன்மாக்கள் இந்த நிலையில இருக்குது. அப்ப இந்த நிலையில இருந்து இந்த ப்ரீ கோஸ்மிக் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற சால்ஸ், the sort of pre-cosmic state, the bound by the darkness of ignorance, no instruments, no enjoyments, no suffering. It's like a stone. So out of his grace, God
gave this all these bodies, instrument, and all these worlds and creations for the souls to come to this state, the blissful state. Is that flag hoisting festival in the temple? Kodi yetham is that? In the nilai le irukkira anma, in the nilai ki kondu. Appa idai le avar kudukkira intermediate state and cosmic state. We are all in that state. That means he gave us the body. The first body. Appa innum karma varaila. Dhanavam ellam irukku. Karma ennum varaila. The first state la vandu, in the cosmic state la varaila. The first body ye kudukkuraika avar vandu eight element body kudukkuraar mundi paathu. So he is impartial to everybody. He is not giving a better body for some person or anything. Every soul when he was taking the first birth, so first body was given is the same. Eight element body. It has a, what do you call it, ten matras. Sapta, Rupa, Rasa, Spansa, Kanta. It's not the sense organ, but still have the, what do you call it, the smell, taste, sight, touch, and ear. Yeah, sound. Those five things as subtle elements are there, but they don't have the sense organs. Plus, they were given mind, intellect, and ahankar. Ahankar is a sense of self. Once a sense of self was imparted to that body, that becomes an individual. The taniyanaga varu. You understand? That's the first. So first birth is the same for everybody. That's why Vallabhar said, Purappu okkum illa uyirkum. He says, all the souls, they're born in the same way. Some people say it's a caste discrimination. Purappu okkum illa uyirkum. Everybody the same caste. It's not that. It's illa uyirkum, not illa manidarkum. Abhidhane kolar rikkudu. Adhan agar shonnadu. Then, once we got the body, karma starts. Why? The mind is there. So mind thinks. Mind's desires. The intellect is determined. So karma can earn karma in 3 ways it comes. So out of that karma, your next birth cycle starts. The first body puriyattakayam. Ellarkum undu. This is mudal vipavam. Then punarupavam. Punarupavam. Now out of the mind and the eight element body, it created its own karma. As per its own individual karma, the next birth follows. Then the cycle of karma starts. This is the first karma. You understand? And that body what is given initially will go only when you reach moksha. Ultimate, final liberation. You say that's first eight element body will be there until the final liberation. So, which is first, karma or birth? The question is, God is our eternal Father. Every religion says God is our eternal Father. Why? Because He is the one gave us this first eight element body. I said God is our eternal Father and eternal Mother. Separate explanation in sites. And Tvakkam Mudivum Illadhu Atmaakku Tudakkam Mudivu Illa. It is also eternal like God. There is no beginning. God hasn't created the source. If we take it that God has created the soul, then the question comes why? Then the question now, why He put us to all through all this pain? He created the souls and He let the souls to wander around in this state and He wanted us to come back to Him. So what is the purpose? Why is He doing that? So God hasn't created the souls. Souls are eternal, infinite and eternal. The question of what do you call it, which doesn't come. So it's the Puriyattakaya, the first body of the soul made out of eight principles, ten matras, so five subtle elements of taste, sight, touch, sounds and smell. Antakaranas, inner sensoria, 3 out of 4, mind, intellect and ahankar, the sense of self-identity. This is the eight chases body.
got it? Then the first birth comes. That is the Thirukkural. Birth is the same for all living beings in primary creation. Not the greatness which comes on the account of disparity in it. புறப்புவக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொடை வேற்றுமையா இந்த குரல் வருது இல்லையா திருக்குறள். So how do we earn our karma? We can earn by karma. Karma is earned by three ways. By our thoughts, words and deeds. Thoughts by the mind, words by the words, deeds by our body, bodily actions. So examples of karma by mind here, karma by our words, karma by our deeds. The first body didn't have the words or deeds because it doesn't have the instruments, right? But only have the mind and intellect and sense of self. But that is enough to earn its first karma. So from that, the second, next birth comes. The first body? Is that first body? Subtle body. Subtle body. Puriyattakai. Eight chases body. Only eight elements, subtle. Ahankar is a sense of self. Ahankar is not an ego. It's a sense. We all have a feeling of individual. Right? Any single bacteria or single worm or everything lives and acts like an individual. Right? That sense is the ahankar, sense of self. I am separate. I am a being. Is it self-actualization? Self-actualization is it's a stage in the spiritual stage. But it's a self. This self is a separate being. I am a separate being. That is self-actualization is a spiritual process. That's also an intermediate state in the spiritual process. It's not the final one. So how do you know the triangle? Maslow's theory. Yeah. Self-actualization. When we earn karma, it is registered in some place and transmitted. We believe in rebirth, right? So where is it registered, where is it stored, and how is it transmitted? These are the question. So where it is registered, in our inner sensoria, andhakaranas, it's mind, we already talked about that. Then in science, we study in psychology, conscious mind, subconscious mind. Conscious mind is the mind we know. Subconscious mind is like a tip of the iceberg, it's a conscious mind. Subconscious is deep within, we don't know what is there. Our suppressed desires, fears, and everything is there. It comes as a dream, it comes as our actions. Some of the actions we don't know why we are doing. Some person walking in, I hate him. I don't know why. Some person comes in, I like them. I don't know why. So those are here. Some people are what you call phobic of some creatures and space and other things. So those hidden things are in subconscious mind. You can reach a subconscious mind through hypnotism and other things. So you can bring out those hidden memories and hidden desires and suppressed feelings out and ventilate out. So you can heal those troubles or issues arising out of this deeply buried incidences or memories, right? That is subconscious mind. Then the buddhi is the intellect. That's the one that always, see whether it is right or wrong, do it or don't do it, go or not go, another thing. So intellect. Then comes the siddham. Siddham, there's no right translation for the siddham. The yoga books, Patanjali Yoga Sutra and translation, translate siddham as conscious. But I put it as ultra conscious because I'm a medical man. I know conscious mean different, right? And subconscious we know. I put it ultra conscious because it is beyond the subconscious mind. There are certain incidences or recorded, parapsychological field in this is recorded. When they do the hypnotism. Superconscious. It's not superconscious. This is a deeply further. When they do the hypnotism, they go to the childhood memories. Suppose I am very afraid of cockroaches or the animals.
Then they hypnotize and I go to the childhood. Okay, I'm going to, the name was 3, 4, 2, or 1.5. There was a cat jumping on me. That memory was deeply buried in. Also, they can hypnotize and get those memory too. And then that, that beyond this life, when you see the, what do you call it, the experiences is, what's the program in JTV? Past life. The Lakshmi. Past life memories. Past life memories. But if you go there, suddenly it goes into a new life. They started recalling events and incidents not happened, not related, not happened in this life. Only in few people it happens. So that is, they pass the boundary of subconscious and go to the ultra conscious. That is Siddham. Siddham is considered as part of the Buddhi. These are the boundaries. It's like an ocean, we are putting the boundary. Ocean is the same. Like antakarana, so inner sensoria is the same, mind, buddhi, siddham and ahankar. But for a descriptive purpose, we put these boundaries, right? So some of the philosophical books says buddhi, siddham is included in the buddhi. It is true too. So the storage happens here in siddham. When they consider siddham and buddhi are the same, it considers in buddhi. It is hard to explain in those days, but nowadays we know, as we store the information in the computer chip, the data we preserve in the computer chip, like that, all our doings, from the morning and the night and another thing, both good and bad, everything, every action we do with our ego consciousness is registered in the chitta. Every single thing, what we see, what we think, what we do, what we say, everything registered. That's a storage place. So here is the registration happen. Siddham. Then Chitta Thalayandhi, Chitra Guptan Kanak, Chitra Guptan Kanak Kalandhi Sattuvaandhi. The mythological story says, but if after your death, there's a person called Chitra Guptan. A celestial Chitra Guptan. He is a subservient to a lord of death, Jama. Yeah, yeah. So he comes and, what do you call, read things. Chitra Guptan Kanakkalathu. So all our karmas are stored here. So every day I am doing whatever the thing is stored here. Then the ahankar is a sense of self. Because of that is we are behaving and we are doing the things as a separate individual. So we know now where it is registered. How is it transmitted? We say it is transmitted from one birth to other, right? We know when we die, when we see our dead body, when we do the medical college, we do the dissection. And the postmortem. Yeah, postmortem is the hospital, but we learning process, if you learn the anatomy, we dissect from the dead body. The dead body also has everything I had. I was discussing with my son, thing. We were talking about the life, how was the life is formed. So life is formed from the, what do you call, this amino acid, those formational things. I said, that is the formation of the body, not the life. That's true. That's the formation of the body. How is the life, the soul comes, nobody says that. No life science or no biology teaches that. Even in medicine, we were taught how to diagnose the death. But what is death, what is leaving, what is left behind, we weren't taught. So this is the five bodies we have. This is the physical body we all see. It fed by Anna. Anna means rice or food. So this is the physical body, Annamaya portion. It has 15 elements in it. You know about later. Then there's a vital body in it, Pranamaya portion. When a person died back home, we say the Pranan portus. The Pranan has left. Pranan is a subtle body. It has three other bodies within this. It's like a kosha, like a sheet. So, pranamaya kosha. Then in that, psychic body or manomaya kosha. Within that, intellectual body. These are the English translation. These are the nearest English translation used in the English test, but not exactly explaining those things. Then the ultimately, the cosmic body or anantamaya kosha. So, the five bodies there within this. What we see is externally, is the physical body, the stula sarira or physical body, anatomical body,
made out of 15 principles. What are those 15 principles? Five great elements. Earth, water, fire, air and space. Four elements every religion accept. The element of space accepted in science. Then Jnanendriyas, five cognitive instruments. Cognitive instrument is what do you call? Our nose, tongue, eyes, skin and the ears. Jnanendriya is not the anatomical body, but the organ that receive those sense organs. Then the Karmendriya, motor organ, hands for doing the things, legs for propagation, tongue for communication, sexual organs for procreation, excretory organs for excretion. Even the single cell organism have all these. They have the five element body. They have the either primitive or inert form or express form. All these Jnanendriyas and Karmendriyas. The 15 elements are in the body. The what is leaving the body is a Pranamaya Kosha. It has our five Dhanmatras. The sound, touch, sight, taste and smell. And three out of four Antakarnas there. Mind, intellect and Ahankar. The next body, psychic body, Manomaya Kosha, contains the fourth Antakarna is a Chittam. This is the ultra consciousness. Our storage is transcendent. When our soul departs from this body, it doesn't go as a naked soul. It has four sheets covering it. So, Pranamaya Kosha, Manomaya Kosha, Vijnanamaya Kosha, Anandamaya Kosha. Out of these koshas, our karma is registered in Chittam, the ultra conscious, is attached to the Manomaya Kosha. I love you, Sasi. Thanks, sir. You got it now? Sushma Sarira. Subtle body and Sushma Sarira. You cannot, that includes all four. All four Sushma Sarira. And first sariram also sukshma sariram. The puri atta kayam. Pura sariram, gross body is this one. So that is how it is transmitted. So while our body, our soul leaves the body, it carries it. There was a question once before. It was in Hare Krishna. And when I was in New Zealand, they were reading Bhagavad Gita. Bhagavad Gita, Krishna says, in this first chapter was Bhagavad Gita, is Arjuna Vishad Yoga. Arjuna Vishad Yoga means Arjuna was confused. He said, Arjuna, you know the Mahabharata story? Okay. It's a story about the warriors, the cousins, Pandavas and Gauravas. There was a big war, Mahabharata war, and Krishna was on Pandavas side. And Krishna was on Pandavas side. And he became the charioteer of Arjuna. So, at that situation, Arjuna asked, please take me to the middle of the battlefield. I want to see the who and who are there. So he took him there. He saw that all his, grandfather, uncle, cousins, nephews, and all those people are there. He said, all these people are my teachers. I said, these are my respectable relatives and gurus. Why should I fight with them? What I am going to gain by? I should give up this and I should go as a sannyasi. I don't want this. That was Arjuna Vishad Yoga. Then Krishna instructed Arjuna, you need to fight. They are already dead. Everyone is all going to die one day. If you don't fight, are they going to live forever? No, that was Krishna's second chapter. Then Krishna says that he said, if you fight, you will enjoy this world. If you lose in the battle, if you win in the battle, you will enjoy this world. If you lose this battle, if you are a loser, then you will enjoy the heavenly pleasures. Because your action is righteous. Action is righteous. Adhichalitya. Then as the chapters rolls on, 18 chapters in Bhagavad Gita, in one place he says that the soul is imperishable. The fire doesn't touch it. The water doesn't wet it. The wind cannot do anything. So the vaadala vettela, the kaathala alaikkela, the nilan cholva. In the satsangatra, you see, soul
doesn't have, doesn't do anything, and how does the soul go and enjoy the heavenly pleasures? Nothing touches the soul, no pleasures, no pain, that's all. Then the one person in the satsanga was, how does the soul can enjoy the heavenly pleasures as said by Krishna himself? So there is enjoyment in the pain. So that was the question. The reason and the philosophical explanation could come. And the reason and the because we have the subtle bodies. Because we have the mind, we can still experience the pain. Because we have those, subtle elements of sense, of a touch, what do you call it, taste, smell, another thing we do, the vidru barrier. Sitta unakku padaikrom illaya? Purple cup, are they coming and eating? No, they have these subtle elements there. So they can still enjoy it. They have the mind. Mind will wander. Mind will be happy, mind will be sad, mind will be angry too. So satisfy them. We do that. So all these explained by this understanding of subtle bodies we have. You got it? So transition of karma explained by the subtle bodies. Right? Pain and pleasures of next birth explained by the subtle bodies. Right? And also our pitrugari. Well, what do you call it? Whatever the rituals we do for the departed souls and offering the food for them, doing prayers and other things for them. This make them happy, make them satisfied. We get their blessings. Anyone blessing is a good. Even the living beings. So those are our ancestors. Okay. So they work hard for our good life. So if they do that, they will be happy. Their blessing is helpful. That's the reason. So that's explained by the subtle bodies. Then there is an intellectual body, Vijnana Manakosa. It's a bit higher. You don't need this, but you will come to that. Your question, you may need to visit this area. Then Ananta Manakosa, the last part. Part 2. So this is in Tamil. We look Kuriya Udalka like this. This is Krishna Mataya and the slide. I have Raja read Pandu. Huh? அது அவரோட பிடிஎஃப் ஃபார்மெண்ட்ல போட்டுட்டார் நான் போடுறேன். ஸோ திஸ் இஸ் அ கோஷல் பாடி, திஸ் அ சப்டல் பாடி, க்ரோஸ் பாடி. இது பை அவர் உலகத்தாக இருந்து இருக்கின்றது. So what is creation? Yeah, so you are Siddhanta, you have all these bodies, or it's just it's coming from Vedantic views? Or from Upanishad? We have our text is, what do you call it, the Siddhantam and Vedantam and divisions as the human divisions. It is a revealed truth. We can find this truth everywhere. So if Bhagavad Gita is there and Vedanta is also there. But ultimately, what do you call it? When you ask the question and answers and other thing, the truth in condensed and concise form in Meghanda Shastras. Do they have all these bodies in that? Yeah. Even Upanishad lyric. அண்ணமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் தான். சோல்ஸ் ஆர் நாட் கிரியேட்டட், ஓன்லி காட் கிரியேட் அவர் பாடிஸ் அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஃபேக்கல்டி அண்ட் இஸ் ஆல் காஸ்மிக் யூனிட்ஸ். ஹவு மெனி காஸ்மிக் யூனிட்ஸ் காட் கிரியேட்டட்? பீப்புள் தாட் தட் ஓன்லி த எர்த். வென் ஐ வாஸ் இன் நியூசிலாந்து, தேர் வாஸ் எ வாட் யூ கால் அபோரிஜினல் ரிலிஜன் ஆஃப் மாவோரிஸ், நியூசிலாந்து நேட்டிவ் பீப்புள். ஃபார் தெம் த ஹோல் வேர்ல்ட் இஸ் நியூசிலாந்து. Atorova they call, only the two islands. So they have a story of creation of the things, and when the, what do you call, early one of their mother who was sweeping, what do you call, was hit by the sky. So with the broom, she just hit the sky up, it goes up. Their world is only two, the islands of the North Island and South Island of the New Zealand. That is their world. And some of the other religions thought that, so okay, Earth is the center of the universe, and all the small planets like suns and other things are, what do you call, transiting around it, and a few stars are there, that's it. But what our religion says is, Anganma Nyalathukkor Ayiram Kodi Andam.
thousands of crores, billions of billions of cosmic units related to our earth only. You got it? உங்கன்மா ஞானத்துக்கு ஒரு 1000 கோடி என்ற திருவாசகம் சொல்லும் அண்ட பகுதியின் உண்டை புறக்கை அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழல் பகரை 101 கோடியின் மேற்பட விரிந்தன மோர் தேன் 101 க்ரோஸ் அண்ட் இட்ஸ் அன் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் இட்ஸ் ஏ விரிந்தன உண்டை இட்ஸ் லைக் எ ஷேப் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஸ்பெரிக்கல் ஷேப்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் வாட்ஸ் த மாடர்ன் காஸ்மாலஜி சேஸ் How was the universe formed? How was the universe was formed? Big Bang theory. Big Bang. Cataclysmic explosion, explosion of the Big Bang. The current scientific thing says it's about 13.7 billion years ago it started, cataclysmic explosion. It's an expanding universe. So it says, same concept. Thiruvasakam, it says, Moonthodu Kodiyin made but a virindana. Virindana mean expanding. Nobody explained it until Stephen Hawking explained the expanding theory. Even the North Thiruvasagam translation has this explanation. But that was a visual issue. Then what is going to happen in the expanding universe? Yeah. Once the, what do you call it? The forces of the matter become increase and increase and increase. Then the expanding forces ceases and become converge. Converge to the same origin where it came out. Right? That's the science, cosmology, by Stephen Hawking. So same thing, Thottiyathidiye odungi malathu uladam. That's in the Saivam. Enga thonrinado, angiye vandu odungi irukkum. Thottiyathidiye odungi malathu uladam. Then what happened after that? It's the end of the world? No, it comes out again. The recurrent cycle. Andame adi enmanar kulavar. Andam means mudivu. Sorry, and the means mudivu, adi means todakkam. Idu mudivu, ange endu thirupi todangum. So it's a recurrent cycles of creation, expanding universe and converging universe. The concept is not in conflict with the current science. You got it? So that's all those cosmic units are creations of the God. Then pohangal. Pohangal mean our experience things, all the material things, all our universes. We don't know what's the living beings in other universes. So there's a description of all of the Hindu cosmology is a different slide. I can show it another day. But what are the cosmic units? What are the living beings and other things? That's different. But all those people, for the experiences, there are things there. There are material things there. All those things are creation of the God. But God doesn't create souls. In this creation, he used the only a small portion of the dark matter. The Maya is called the cosmic creation. This is our cosmic unit, Ulokam. Ulokam means our galaxy. You know the story? Recently, Deepavali. Somebody sent the story. I said, Deepavali story, they say, there was a demonic king. He rolled the Ulokam, Bhumi. Bhumi, Ulokam, we think it's the earth. And Ulokam means our cosmic unit. Rolled as a mat. You know the mat we roll, the carpet we roll, like that. When you see the galaxy in the internet, what is the picture you see? It's like a mat rolled up. Did you see that? That's the picture. So this is our galaxy. It's explained there. Then there's an axis there. Our Earth is, Moon is, transmitting around the Earth. Earth is transmitting around the Sun. If the Sun is stable, the whole unit is going. So there's an axis there. What is this axis? Mahameru. That's the one called the cosmic axis, our cosmic axis called Mahameru. This is Tirumurugattu Padai. In Tamil song, Ulaka Mugappa Balareru Thiridari Palarugal Nyayiru Kadak Kandangu. That's the world of different faith places, the sun circumambulates the Mahameru. This is in 11 Tirumur. In Chilampadikaram too. Nyayiru Pottudum, Nyayiru Pottudum. That's an thing. As the power of the Lord of the Kaveri land, the Chola king, he also circumambulates the Meru, like the sun. Then the other words come. When we use the Gayatri Mantra, anyone knows Gayatri Mantra? Om Bhur Bhuvah Swaha.
அந்த புவர் சுவர் அதாவது காஸ்மிக் யூனிட்ஸ் அங்கே இருக்குது எங்களை இருக்கிற இருக்கிற அந்த புவனங்கள் பூலோக புவர்லோக சுவர்லோக அது ஒவ்வொன்று வந்து இங்கே இருக்குது என்னென்ன அட்மாஸ்பியர் கிளவுட் ஸ்பேஸ் ஏர் ஏர் எங்க ஸ்வர் லோகத்தில் தான் ஓல்டு செலஸ்டியல் தேவாஸ் ஹெவன்ஸ் ஹெவன்லி பிளானட்ஸ் 14 யூனிவர்சஸ் சொல்றோம் இல்லையா நாங்கள் 27 16 உலகங்கள் தன்னதலங்காத்தில் தருது இன் குங்கினி யோசை 16 உலகமும் கேட்டதுவே இப்படி இருக்கு இல்லையா மற்றது 7 உலகங்கள் புவனங்கள் 7 பூத்தவளே பூத்தவளே புவனம் புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே அபிராமியந்தாதி The 14 worlds. These are 14 worlds. Bhūloka, Bhuvarloka, Suvarloka, Maharloka, Janaloka, Dabaloka, Sandhiyaloka. Cosmic. Then subterranean paradises. Purudhar vilindhita tolran kīla vilindhita adala vāda adala vilindhita erandu. Kīla. Down. Adala. Vitala, Sutala, Taladala, Rasadala, Mahadala, Pātala. Mahabali Chakravati irikkirathu indha subterranean idhu. Mahabali Chakravati vāmanar vandu adaikku nindru irukkallaya. அவர் போய் இங்க தான் இருக்கிறார் we go to the other details of the universe and brahmandam and the boundaries there the hells and heavens and all the things here and then some do they exist உங்களுக்கு தான் கர்மாக்கு தேவை the question was karma hells and heaven really exist krishna says in bhagavad gita and இதுல உமாபதி சிவம் குறி சொல்லி இருக்கு மரகசி ஈசன் சொல் அவ்வழி வருவாதவரை வைக்கும் மான் சிறைகள் மாநிலயம் அது அது இருக்கிறது இதுல இந்த குஷ்மாண்ட புவனத்துக்கும் காலாக்கிருத்த புவன் இன் பிட்வீன் த குஷ்மாண்ட புவன அண்ட் காலாக்கிருத்த புவன there are 28 billion types of hells there அவகரசர் கூட சொல்றாரு ஆமாக்கும் கூட எல்லோம் நரகத்தில் இடப்படுவோம் நமனை இல்லோம் அது இருக்கு அது இன்னொன்று இருக்குது ஒரு கிரகப்பினா கலகத்தா நீராட்டி காவகல இருக்க இதவளருக்கு ஒரு ஈத கலகத்தா நீராட்டி காவகல இருக்க இதவளருக்கு ஒரு ஈதலையாயினமீய கலகத்தா நீராட்டி காவை வளர்க்க நரகத்தில் நீட்டிரோ நாலஞ்சு நீரே இருக்கிறவருக்கு ஒரு இறைவனுடைய பரவப்படுவர் பரமனை ஏத்த இறைவனை பொண்ணே பாடி பாட மாட்டோம்னாங்க மற்றது இரவலருக்கு ஒரு ஈதலை ஆயினிமீக ஹூவர் பெகிங் வி டோன்ட் கிவ் என் எ சிம்பிள் திங் ஈதலை ஒரு ஈ இந்த தலையால ஓடி கொடுக்க மாட்டேன் கிரகத்தால் நீராட்டி காவை வளர்க்க ஒரு பூக்கண்டுக்கு அல்லது மரத்துக்கு தண்ணி ஊற்றி ஒரு தாவரத்தை வளர்க்க மாட்டேன் காவது சோலை சோலை வளர்ப்பதை சொல்றது கிரகம் வந்தா கூட கூடத்தால வந்து தண்ணி ஊற்றி சோலை வளர்க்குறது அதில் புரியும் அதுவும் செய்ய மாட்டோம் ஒண்ணும் செய்யாம கடவுளையும் கும்பிடுறையில மனுஷருக்கும் சேவை இல்லை ஒரு மரம் கண்டு கூடி தண்ணி ஊத்துறையில போயிட்டு கேள் நிறகத்தில் நீட்டிரோ நாலஞ்சு நீர் என்று படிக்கிறார் சொல்றேன் வேதாஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆஃப் தி காட் ஹெல்ஸ் ஆர் த பிரிசன் ஃபார் தோஸ் டூ நாட் ஃபாலோ தீஸ் வேர்ட்ஸ் ஹெவன்ஸ் ஆர் த வெல்தி அபோட்ஸ் ஃபார் தோஸ் ஹூ ஃபாலோ தீஸ் வேர்ட்ஸ் Enjoyments and suffering come to the souls as directed by the Buddha. 126 part. You want a Tamil song, Varma? Okay. Major girls, 28. You know, Tamil is not a little bit. If you want a small description, I want to see onion film. Did you see the onion? Krimi Bojanam. Rikli, yeah, right? இங்கிலீஷ்ல எவ்வளவு படிக்கிறாங்க தமிழ்ல
right? So that's body is very hard as body, hardy body. Jadana sarira. The babi kila borra le rindu, the borra le rindu, the borra le rindu. There is no dual punishment. But you are committing a murder and you will be punished by the law of the land, then you won't get punished there. That is why the authority of the king, authority of the government, authority of the law come from the Lord. You understand? This is how, if there is no conflict at all. Now, if you look at the government, if you look at the government, there is no conflict at all. You will give a better body for that, but it's really hard. Simple explanation, in your dream, you feel like you are suffering like a hell, it lasted for days and days. Feel like that? When your heart beats fast and sweating and nothing. When you get some, it's a real experience. You've gone through that. For you, it may be a minute or two actually in the sleep cycle, but for you it looks like an ages there, right? That is a part of the hellish experience. If you want to know what is hell, that is the taste of the hell. You got it? Yes. Mahanik irukku 12th the 12th house in Sayanastha, that's the Sayana Bhojana Sthanam endru solluvanga. அதுலேயே அதை அப்ளிக்ஷன் இருந்தால் அது வரும். அவனுடைய வியர்ட் ட்ரீம்ஸ் வரும். இப்போ குறைஞ்சிட்டு வியர்ட் ட்ரீம் வரும். அப்போ அவனே சொல்லுவான் இப்படி எல்லாம் வருது அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் ரிட் ஆஃப் த பார்ட் ஆஃப் தி கர்ம. அது வேற வீடு. பட் ஆல் தீஸ் ஆர் கனெக்டட். சாதக அஸ்ட்ராலஜி இஸ் வேதத்தின் அங்கம். ஆரங்கன் நாள் வேதம் ஆனாய் போட்டி அப்புறம் சுவாமியை பாடுறேன். தி சிக்ஸ் ஆக்சிலரி டெக்ஸ்ட் ஆஃப் வேதாஸ் there. One of the absolute texts is astrology. That helps to give us a guidance. Other possibility is getting the what you call mental depression and other things. So it is better to have in dream and get rid of that karma rather than getting a mental depression. You understand? இப்போ இது வந்து அந்த புவனாசதுகள் எல்லாம் சொன்னோம். இது கர்மா தான் பார்த்து கொண்டு வரோம். இந்த புவனாசிலே லொக்கேஷன்ஸ் இருக்குது. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புவனாஸ். இதுல இருக்க எடுத்து விடுவீங்களா அந்த புவனாசின் லொக்கேஷன் அங்கால போயிருக்கு நினைக்கிறேன். இன்னும் முந்தைய இருக்கா அந்த ஃபார் தோஸ் சோல்ஸ் அவர் சைக்கிள்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் இன் தீஸ் காஸ்மிக் யூனிட்ஸ். These cosmic units, we have three gunas. Have you heard of Rajoguna, Sattvaguna, Tamoguna? Yes. That is existent in these worlds only, not above that. When you hear the story about Brahma and Vishnu fighting, those Brahma and Vishnus are belong to these worlds. You also Guni Brahma, Guni Vishnu, Guni Rudran. Because of Rajogunam, Samogunam, Sattvagunam, there is an imbalance of those gunas. There will be a conflict and fighting. Even among the celestial beings. That's the stories, all the Brahma stories we hear. So those happen in this world. The mode of fashion, mode of ignorance, mode of goodness. Dhradi Maya Bhuvana. Who is the head of this Dhradi Maya Bhuvana is Shrikanda Rudra. He is the Shiva here. People sometimes ask whom he is meditating upon. Shiva is the Lord whom he is meditating upon. He is the, in ontological hierarchy, he is the representative of Shiva for us in his form, Shrikanda Rudra. He says in the next level of world, in Aragadattva, Shrikanda Rudra. He is the head of these worlds. When the end comes, end of the world comes, this, all these worlds, dissolves. It's called Avantara Pralaya. Avantara Pralaya. That's one of the things. Pralayam, if you want to know, to see the film 2012. Is it going to happen?
so many times happened, it's going to happen again. No, 2012 Dharma. No. We have the calculation for that too, but that's different. So this is the one. This is the Shikanta Rudra, who is an Arahatattva of Asutta or Impiyamaya Guna, highest amount. So here in this world, creation by Brahma, Gunit Brahma, sustained by Vishnu, Gunit Vishnu, dissolution by Shikanta Rudra himself. Then the next level of worlds. In this world, if you see that Prakriti Maya Guna, there are 108 plus 56 Guvanas. When a question. Yes, you were talking earlier about cosmetology. When people say that morning time is the best time for cosmo to be, you know, but how can you prove that morning is the best? Morning is the best time for prayers. Know, other than prayers, but how do you know that cosmetology occurs more in the morning than in the night? Have you ever heard about that? You're talking about Brahma Muhurtam. Brahma Muhurtam. Brahma Muhurtam is the morning time. Morning time is different. Morning time in Canada is different from morning time in India. Right? Right, okay. So here, the morning time was characteristics, our cosmic energy, what do you call it? It's a form of energy reservoir. It's coming. If you see the morning time, we call it Brahma Muhurtam. The morning time, what happens, all the flowers blossoms. Right? The birds started chirping and making the sounds noisy. The people say it comes from the sunlight. But if you notice, actually, it starts even before the sunrise. When I was later, I need to get up an early morning and to see the blossoming of Chambaratambu, hibiscus. So early morning I get there. It is still the bud. I still watch it. It slowly, 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 slowly unfold. There is no sun. There's no sun. It's slow, slowly there. So it's a cosmic energy coming down at that stage. It's a more of the positive energy. So if you get up in the morning, early morning, you will be the recipient of the cosmic energy that refreshes and revitalizes your mind and body and soul. That's the best time for meditation and studies. What time is that? It's starting from before the sunrise, about 4:30, about a couple of hours before the sunrise it starts. 2 hours. Okay. So that's called Brahma Muhurtam. Again, we know for our one day is different from different planets. For the planet in Jupiter. Jupiter's our 2.5 days is Jupiter's one day. You know that, right? The circle. Yeah. Our 30 days is Saturn one day, right? Like that. For the celestials in Swargaloka, our 360 days is there one day. There one day. So month of Merkari, the December, mid-December to mid-January, is there Brahma Muhurtam, morning time. That's why we sing the wake-up songs in the temples. Tirupalliyilich. From which planet? Swargaloka, celestials. Oh. For the celestials, the cosmic units. So as per their and our calculation, our 360 days is one day for them. So towards the December month is the before the sunrise time. So that's why we will study the Tirupalli Elichi. Palli Elandaraya, wake up songs we sing. Okay? And so, and also it's a time for spiritual reawakening too. Do you believe there's life outside of it? Are there's life on it? It doesn't matter what I believe. Yeah. I am immaterial. Yeah. The thing is, what's our text and our saying says? You understand? Yeah. So we just translating as it is, without diluting, without altering, without altering. Sometimes things hard to digest, sometimes things hard to accept. Right? So, but we reveal that as it is. And trying to explain in our, what do you call it, to understand in our, what do you call it, state of mind and knowledge and the world, where we are living, giving the examples here and there. So what is the purpose of life in the text? If you go to the, you missed the first part. I'll go that. The point is that we have limited knowledge that we should accept. So with that limited knowledge, we think some of them that we don't accept may not be true. You know?
ఏంటి అరివర్ సిట్ అరి గురించి సో దిస్ ఇస్ ద ఫస్ట్ స్టేట్ ద సోల్స్ ఆర్ నాట్ క్రియేట్ అండర్స్టాండ్ సో దే ఆర్ వేవర్ అండ్ హౌ మెనీ సోల్స్ ఇన్ఫినిట్ while we are talking the infinite numbers are being born infinite number of infinite I don't say the number infinite souls reach the godhead or reach the liberation infinite souls first time taking birth and coming to this earth okay so the number of souls never taken birth in anadi kevala pre cosmic state of this soul they are never taken birth how are they like they don't have any body any instrument nothing a saint tamil song say ஆணவ கருவறையில் கண்ணிலா குலவியை போல் கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு இட்ஸ் லைக் அ வெரி டார்க் ரூம் எ சைல்ட் ஓ பேபி ஓ அன் இன்ஃபன்ட் விதவுட் ஐஸ் இஸ் பவுண்ட் வித் த டார்க்னஸ் லைக் தட் த சோல் இஸ் தேர் தேர் இஸ் நோ லைட் நோ டார்க் நோ என்ஜாய்மெண்ட் நோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஈவன் தேர் இஸ் நோ மைண்ட் ஸோ இட் கேனாட் திங்க் நத்திங் தேர் only the darkness of ignorance is clouding like that it's a limbo it's limbo clouding like that it's a limbo it's limbo so call it kevalam you call it kevalam the pre kevalam and tani nilaya not that real kevalam and doesn't report that my explanation whatever that text says it is kevalam for us appadi or nilayila irukkuradhu solla idhu or kevala vaakku ipdiyum vaalradha nu solluvanga illaya So it is something. This is a living life, but there is nothing there. No enjoyment or suffering. So out of His grace, God wanted to give the best. What is the best we can He can give us or we can get? His Godhood. God is the best, right? So if you gain the Godhood, Shivatvam, and then that best is. So He wanted us to enjoy that, to reach that. We wanted to reach that. So He liberated us, gave us the opportunity to work out. It's not that He is giving straight away. Somebody asked me, why didn't He give straight away? It's like I am a doctor, I am earning money. So if I stop the money in the things and good investment, other thing, giving to my children without educating them and making them to earn their livelihood, is that right? You have to work. I can help you to work out, but I cannot give you everything, right? So same way, He gave us the chances and opportunities, plenty. So He gave us the body, all the faculties and instruments, all these words and experience. Not only for us, all the living beings. Right? There are 8,400,000 types of living beings, born in four ways, taking seven types of births. Okay? In all these different cosmic units. So the purpose of the life is transit from here to here, the bliss state Godhood. That duva masi niye adivahrai. Aham Brahma asmi naan Brahma irukke. The Upanishad, the Mahavakya. So to reach that state is the blissful. That's the ultimate. So that's the purpose. Sometimes we don't know the purpose because our births and other thing different way. But everyone is in journey. No one is excluded. No one is outside. You cannot say he is not, he is a non-believer. No, he is also in this journey. But he doesn't even know yet. He doesn't even know yet, but he will know. Sometimes people always doing this and trying this, they don't get this pain. Sometimes people, they don't know, they don't concentrate, they will get liberated. That's a different story. So, but always, we are all in the forward journey in the spiritual. There's no backward journey. Even if I am born next birth as a tree, it's a forward journey. You may ask how? If I am born as a tree, I am going to get rid of all of my bad karmas. Why? Standing in one place for years and years. No movement, right? And also, what's the sense the tree have? Tree has a sense of touch. As per our ancient text, Tolhapiyam, Ondrali Varile, Uttari Varile, Pullum Maranam, Orari Minave. There's a plant called Touch Me Not. Back home, we go and touch the leaves, it's all a shrink. Touch the leaves, it's shrink. Sense of touch. So, we get exposed to the hot sun, cold wind, heavy rain,
and wind. So this is how we get rid of our bad karma by going through that for years and years. That's the second thing. Third thing, I'm doing a lot of good things. I'm giving shade, I'm giving fruits, I'm purifying the air, I'm giving shelter to so many ants, birds and other living beings. I'm giving fruits and leaves and food. I'm giving shade for the people and other living things. And when I was cut off, I'm giving the wood for the pillars, table, chairs. So I'm doing the good things. Spiritually, after the birth of tree, I'll be much forward. You understood? So it's not that the body, but this is backward, this is forward, forward, really. No one is left. So you got the purpose of that. And now you have the purpose of Lord too. He's not doing any playful thing or anything. Out of His grace. Why He is doing this? Out of His grace. He has an individual relationship, very personalized, individualized relationship with each and every individual soul. Whether it's an ant, whether it's an animal, whether it's a human. That link is there. Our nesikran. அவரங்களில் அன்புள்ளவராக இருக்கிற அவரங்களில் அன்பு அக்கறை உள்ளவராக இருக்கிற அந்த நேசம் அந்த அன்பு அந்த அக்கறை அந்த கருணை தான் சக்தி. This is a concert of Lord Shiva, சக்தி அருள் அது சக்தி ஆகும். The grace is the சக்தி. He is one. He is a gracious aspect we consider as His concert or சக்தி. You got it? That way He has His wife. Sometimes two, three wives, different aspect of சக்தி. Ichcha Shakti, motivation, Kriya Shakti, action, Jnana Shakti, knowledge. So we say two, three wives. Even the Tiruvambava kind of awakening is each individual Shakti, Arut Shakti. Navaratri. Navasakti. So this is, so you got that now, right? So we go back to the Kalma. He's asking what is the purpose of life, so you have to... Purpose of life is to reach Shivatva. That is the purpose of the temple flag posting. The bottom state is the Kevala state, pre-cosmic state. Middle state is the Tirachila, the flag going as the middle state is the our state, cosmic state, being born again and again and in millions of births. And top state is a liberated state. See that the flag is separated from the rock up there. You want to be out of this cycle of birth and death, you know? And because once you are born, you have to go through a lot of suffering. It is not only for the escape of suffering. It's the opportunity for your experience. Through the experience, through the millions of birth, then come to the state of what do you call it? We call it a pakkuvanila. You come to the right state. If and when we are ready, then the things started falling. Then because this question comes, this inquiry comes, right? Then we started spiritual sadhana, we started doing some personal spiritual practices. Then we see the link between us and the Lord, the personal link. Then that comes, then the spiritual journey is taking a new fast race. Then the Guru comes, then the Shakti Nipadam. Always there is Arul is there, Shakti. But always this Shakti is what he called helping us to enjoy in this world. Going through the cycles of suffering and birthing. Suffering also is a part of the cure of treatment. When the kids come for immunization, for the vaccination, we still give the needle. They shout and cry. You give the needle, right? The same thing. Pain. Pleasures and pain. சொல்லுவாங்க நல்ல குருநாதன் என்னை வருத்துவது கொல்ல வெல்ல கொல்ல வெல்ல என் கொல்லாவினையை போக்குதற்கு. A good doctor gives the injection, not as a punishment, but to heal you. Right? The same thing there. So suddenly when this comes, then the role of the Shakti changes. Suddenly it becomes Arut Shakti. It's a sudden flush, gush of grace. It's a sudden like that. So we are in Tiruvambavai, we are calling to awaken that part of the Shakti. Arut Shakti. Okay, that's the prayer. That's the second meaning I tell you.
there are different levels. So first level, second level, celestials, another thing, one thing. The second thing is always there's a grace there, but we wanted that Sakti Nipada grace to awaken. So then come to the world of pure Maya, Shuddha Maya Bhuvana. Anga paathinganna, this is what we call. There are 18 Bhuvanas in Shantikala, 15 Bhuvanas in Shanti Atidakala, all together 33 Bhuvanas, 33 worlds, multiverses there, 33 multiverses there. So who and who are there? And in the East, Vira Dardhuva is Ananda Deva. Ananda Deva is the next Shiva, higher level than this. Okay? When come through the end time, all these worlds end and goes to the Srikhanda Rudra. When his worlds also ends, all these go to this world, Matima Pralaya. It's another 2012 for all these worlds. They go into converge into him, Ananta Teva, at the other level. Then that world also goes into the Mahashankara. There are five types of end of the world. I'm talking about these three. There are other pralaya, Nidya Pralaya and Naimidya Pralaya, is different. That's another day topic. So this is the world there. So there are different beings. So 108 multiverses, 56 multiverses, 27 multiverses, 18 multiverses, 15 multiverses, all together 224 cosmic unit or multiverses there. So creations of dissolution for all three things. That's called, what do you call, Madhima Shishti and Madhima Pralaya, Avandra Shishti and Avandra Pralaya, Mahashishti and Mahashankaramo, Mahapralaya. This by Srikhanda Rudra, this by Ananteshwara, this by Maharudra. This ontological hierarchy, billions of years. We haven't, started exploring beyond our, our solar systems. Just explaining, just to here and here, there's then stars and that. Not beyond our galaxy, rule over. So these are all these things there, beyond this. You mean not beyond our universe, because we have... Yeah, many, many. Our universe is just a dusty particle. So this... This is the Mahasamhara, final resolution. Shantya, the topmost one, Lord Shiva, is Maha. When the Maha comes, he is beyond all these. He is ultimatum. You call it the same being. You call it Mahavishnu, you call it Mahabrahma, you call it Maharudra, Mahadribrasundari, Parashakti, Parashivan, everything the same. So that is the Maharudra, Panchakritya, Parabrahma, Sadashiva, Lord of Shit Akasha. Lord of Chit Ambara, Lord of Chit Ambalam. That's the Chit Ambalam, the dancing lord. The Kadavul word is comprised of two words there, Kadavul. You know the Tamil word Kadavul is a very unique word. There was a multilingual expert called Daninayana. He was a father, he knows about 30, 40 languages. He said there is no equal word of Kadavul in any other word. The God and other. Kadavul meant two words. Kada plus Ul. Kada means Kadande. All pervasive and beyond. Ul means within all. You understand? Ul means within all. So, Yar Kadavul. Who is Kadavul? Kirtan. Whoever defined or whoever, what do you call, fulfilled this definition is Kadavul. He is all beyond and within. You got it? That is Kadavul. So, Chittambalam, same thing. The cosmic dance. All the cosmic units are moving around. See these, all these stars behind the peripheral circles. These are not two-dimensional. It's all the three, four-dimensional. Or now they say seven-dimensional, right? So, all these dance, cosmic dance. The same dance in the atomic particle. Right? The same dance within the soul too. Akasha. It's a small space within the soul. Chit means Arivapur. No, the soul has the knowledge. So within the space within the soul is Chitapur. Adhikarika Akasham. Angeva Dhamsa. We all connected.
So that's the one. So who has no end, no beginning, who is everlasting. The end is the beginning. That's the one I said, three cycles. Who is responsible for the dissolution is the cause. So say the scholar, Sivanyana Bodham, first the cause. Then the creation comes again. சிவன்தான் சத்திதனை என்றும் சத்திதான் சிவத்தை என்றும் உவந்து இருவரும் சிவன்தான் சத்திதனை என்றும் சத்திதான் சிவத்தை என்றும் உவந்து இருவரும் உணர்ந்து உலகு உயிரலாம் என்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கல்வியாவார். சக்தி கம் ஃப்ரம் சிவம், சிவம் கம் ஃப்ரம் சக்தி. Have you heard of the sloka பூர்ணம பூர்ணம் இதம்? Have you heard it? Did you hear it? Did you no? Purnamaha. Purnamada Purnamidam. Did you hear the sloka? I know the word Purnamaha. But not learned. That's okay. We don't need that. These are the different type of birds. Different type of being born. From the seeds, from the eggs, from the womb, from the dirt. 8400 species. Pullahi, Pudai, Puluvai, Maramahi, Pelbrigamahi, Parabayai, Pambahi. These are different birds. Idivirakalin, then my Kuda and Akri, Annal, 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 Nanni. Manada Puravi, it's a bull. Because we have sense of discrimination, we have long line, he has speech. No other animal can speak and write, right? And this world, special sense of discrimination, long line, speech, living on earth. Why? To liberate from what? Phenomenal cycles of births and deaths. It's a very rare opportunity. Even the other lives also, there are human form is meant for working for liberation. It doesn't mean all other life forms are not meant for that. All other life forms are for that. But in other life forms, the direct liberation is the chance. It may happen. But human form, it is not a chance, it's a purpose. Because we know in our history, spider attained liberation. Spider attained liberation, elephant attained liberation, a horse attained liberation, cat attained liberation, crow attained liberation, egret attained liberation, piglets attained liberation, all these pandikuttikalukku paal kuduthathu, karikkurikku upadesithu, naarikku muthi kuduthathu, thiruvannamalaiya kudira suthirathu, poona suthi muthi adaindathu, chilandi poosa chilandi vala suthi valivattathu, ipdiyella eli poone, all those things are there. It may happen, it's a chance, not the purpose, but for the human form it is the purpose. So this is the songs by Appar Swami. There is another song by Mahatam. To the black mouse who blow the lamp by pushing the thread by his nose in Tirumarai Kadu temple. The mouse went at the night, the lamp erinju kondirundhathu, adhu poi nei pidikka ponadhu to drink some oil, nei. Ponna adhu sudum, ipdi poi poi ipdi mookala thatti pottu thirumbi vandhadu. Every time he goes there, the lamp become bit more of a flamey, right? So for that he got the next birth and other things. So salvation for plants milk. The Dharma Turagama. Definite that the trees and plants they are produced used in the puja reach the abode of Lord Shivaloka. Those who see the puja will get rid of their bad karmas. Who see the puja with loving devotion reach Shivapuram, the abode of Shiva. So Dharma Turagama. Salvation for plants kept in this particular state. Like Nanga Parichananga. This is the place, he is my guru there. This is the place where the one of the Acharya here, Umapada Shivam, was residing. Whatever I am talking to you is the secret of the secret. Oh sorry, secret of the sacred. It's revealed in 14 texts. The 14 text is here. Not big. Is with all the explanation in between.
these 14 texts. Out of these 14, 8 texts, these are the 8 texts with the explanation given by him, Umapada Shivam, about 500 years ago. This is the place he was living, the same building. In this place he blamed liberation to the plant. The story says, so he gave liberation for a plant. So plant also can get liberation. Animals and birds. Now your karma again. One question. Sorry, I'm pinnala for it. Ilele. Uyir pove povardu. The physical body at the very much of a lot of Kundu food and the sheet today, a pretty food. Oru body, oru, like a jacket, winter wear, but we have it now. When I die, this physical body is here. That's why you do the cremation and other things. But this one leaves as a whole. You got it? No, Tungu by the volume, Urangu by the volume, Sakadu, Urangi Vilipa the volume. The disease process may be painful, but not the death itself. You understand? Sometimes the course of the death may be painful, not for all the people. Some people die in sleep, some people die on the spot, that's okay. But some people die through the suffering and pain of the illness. That's your karma. So sometimes the course of the death may be painful, but the death itself not painful. Death itself like a nithirla thoongiramanamai. Urangupadu polum saakkaadu. Urangi vilippadu polum purappu. Bhagavad Gita solli irukku, like changing the garments, changing the bodies. So it's not painful. The person is suffering from disease and lot of pain. Then the death comes as a rescue, you know. And the Raven Mara, the day the Lavande, everybody is suffering and Niko the Tarin. But then I love the Chalavanga. Six things are predetermined. You ask them a karma, so I give you a per answer. Poor, Gilavo, Inba, Mood, Puni, Mupu, Saka, Enum, Aram, Mun, Caribut, Patade. Which one? Poor, Gilavo, Inba, Mood, all your gains in your life. You'll have all your losses in your life. Income. Whatever you have, whatever you gain, sometimes you don't have time to enjoy. Some people have so much of wealth, but they don't enjoy. Some people, they don't have much, they will enjoy wealth. It's true that. I didn't finish. Your long diseases, incurable diseases, cancer, diabetes, kidney disease, all those diseases. Mupu, aging process. Aging process is not the same for everybody. Someone at 70 look like 50. Someone at 40 look like 70. Puni, mupu, sakkari, your death. Aram mun karivapattadu, are predetermined at the time of your fertilization. You got it? Yes. These six things. Your losses, your gains, your suffering, your enjoyment, and your aging and death. Six things are predicted. That's major part. Then comes to the karma part. There are karma being three types. Akamiya Sanchita Prarabdha. Your question was about Prarabdha karma. We are accumulating the deeds every day. So we have already accumulated in the storage. Right? That is karma being accumulated in the karma, sanjita karma, in our storage. We brought some karma to get rid of this birth. That is prarabdha. Just trying to experience this birth is prarabdha karma. That's a good thing and bad thing, both together. Karma is not the bad thing only. Yes? When you have the good food enjoyment, that's a good thing. Human form is a good thing. The same thing, disease and suffering and everything, bad thing. So just trying to experience in this birth of karma, the prarabdha karma, we brought it when we were born. While we came here to get rid of that karma, we are still earning karma. That karma is agamya. Karma is being earned in this birth.
understand? So in the birth, Sanjita Karma is not available. Sanjita Karma, you can't touch, it's in the storage. So that's where you can get the Alprama. That's a normal process. We are talking about the normal day-to-day process of recurrent cycles of birth and death to get rid of your forward journey. It's a slow journey. It didn't come to the accelerated phase yet. Okay. Prarabdha karma avada akami karma chetukondru. Chetukondru pogum. Then timing of karma sarigal. Sila karma vandu theriyum. Solluvanga avana nalla padicha pass pannuva. அல்லது இவர் இப்படி இருக்கிறார் அவன் நல்லா இது செய்தா நல்லா வந்திருக்கிறான்னு சொல்லுவான். சில பேர் இப்படி செய்த உடனே அவன் பாவி பயல் இப்படி செய்து போட்டான் அப்படி வந்துட்டுதுன்னு சொல்லுவான். விசிபிள் த கர்மா எஃபெக்ட் இஸ் விசிபிள் யூ செட் விசிபிள் என்று சொல்லி தட்ஸ் அ விசிபிள் கர்மா இஸ் கால் திருஷ்ட கர்மா. திருஷ்டம் என்றால் பார்க்கிறது திருஷ்டி என்று சொல்லுவாங்க கண் திருஷ்ட கர்மா யூ விசிபிள் யூ டூ சம் பீப்புள் டூ தியர் குட் திங்ஸ் அண்ட் தியர் சில்ட்ரன் அண்ட் தே டூ வெல் சம் பீப்புள் டூ பேட் திங்ஸ் தே சஃபர் They fall, right? They were destroyed. So that's a good thing. Visible karma. And adishta karma, invisible. It's happening, I don't know why it is happening to me. Many times the question many people ask. Ayyo doctor, enakka ipdi? Ayyo enakken ipdi? Thakkali varudhiliya, why it happened to me? Why good things happen to, why bad things happen to good people? Is the question coming to your mind? Why bad things happen to good people? It's a question. That's another topic. Then the trishta trishta. Konchan teriyam konchan teriyad. Idukuthaan ungalukku astrology konjam help pannu. Astrology la pona solluvaangalund. Okay. Oru astrology explanation solluvaen. When I was before my marriage. I had my bad experience another thing too before that. A bit scared. So my uncle, Chitappa, he's an expert in astrology. And I also a reader of astrology knows, and after coming to Toronto, I learned information too. So, I told him, the seventh space in the horoscope is the Kalasarastha. So, Ulamadam Uppidi Ippidi Irukkudu, Ulamadam Aarala Maranji Irukkudu, Shukri Nishamaya Irukkudu, Kanapadi Naale Kalasaram, Idu Vandhu Pirachana Poladhaan Irukkudu. அவர் சொன்னாரு இல்ல அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் வந்து நல்லா இருக்குது அஞ்சாதிபன் ஆட்சி உச்சமா இருக்கிறான் குரு புத்திரகாரன் வந்து அஞ்சாம் இடத்தை பாக்குறான் ஷட்புத்திர பாக்கியம் இருக்குது நல்ல புத்திர வரணும் தான் நல்ல மனைவி வரணும் தானே எப்படி லாஜிக் அதுதான் அவர் சொன்னது அது வாழ்க்கையில நம்ம ஓத்துல வருது அது ஒண்ணு அதே மாதிரி வேற விஷயம் என்னுடைய ஃபேமிலி ரெண்டு பிரதராக்கு மாதிரி பண்ணிக்கலாம் அங்கேயும் புத்திர தோஷம் இருக்குது இப்போ அவங்க ஏழிய மாதிரி பண்ணிக்கலாம் அவங்க வந்து கலைக்குள்ள இந்த புத்திர தோஷம் இருக்கிறத பற்றி வார்ன் பண்ணிடுவோம் அவங்க த ஃபர்ஸ்ட் கன்செப்ஷன் வந்த உடனே தேர்ஸ் நோ ரெஸ்பெக்டர்ஸ் நோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தி ஆர் யங் ஃபேமிலி அண்ட் எவ்ரி திங் எல்லாம் இருந்தாங்க அவங்க இருக்கிறது வேற இடம் இங்கே இல்லை அதனால இங்கே இருந்து சொல்லி ஆஸ்க் தெம் டு டூ சம் ஸ்பெஷல் டெஸ்ட் In early months of pregnancy, determine anything wrong. It was wrong. And terminate. And it happened again and again too. But they have two kids, that's different. But there the astrology helps. The karma, the pakra, the pudi ondi irukkudu, mundi edho pannita, adu ipdi irukkudu, ipdi chey. Adukku parigaram solluvom. Adukku ipdi panna, idha konjam thanichu padalam, kurachu padalam. Appa adukkaga the map Map was given in Delhi. It's a part of our ancient wisdom. And Nadi Sastra is there. Again, it's a Praya Chitta. Simple Praya Chitta. Koyila poi Deeva Methi Vekrathu. Suthi Kumbrathu. Ange irukkura naalu ennaikku eelagalukku annadanam kudupadhu. Koyakku vastharam kudupadhu. Very simple, simple remedies irukku Praya Chitta. Inge poradhu vandhu mindla paathuttu solluvaanga ayyo ange irundhu 200 rupayakku appadi seiya solraanu solraakalum irukkaanga. Their mind is that $500 இல்லையா ஆனா அந்த மைண்ட் விடாது சில விட கேட்க விடாது கேட்டாலும் செய்ய விடாது செய்ய போனாலும் குளிக்க போய் சேறு பூசை போடுற மாதிரி அதையும் விமர்சனம் பண்ணி ஐயோ அங்க பணம் பண்ணி ஐயோ அங்க பணம் பறைக்கிறான் காசு பறைக்கிறான் இந்தியாவில சொல்லிட்டு வருவாங்க அது போய் இதை போறத விட போகாம இருந்திருக்கும் முந்தியில இருந்து இன்னும் சஃபரிங் சொல்லுவாங்க ஐயோ நான் எல்லாம் போய் பரிகாரம் செய்துட்டு வந்தேன் இன்னும் ஒண்ணுமே நடக்கல சொல்லுவாங்க அது கர்மா விடாது பேஷண்ட் இருக்கிறாங்க பாத்துக்கலாம்
ஒரு நாளுமே வரமாட்டாங்க. அப்படிங்களா ஒரு தடவை பார்த்தா இன்சூரன்ஸ் எழுதி போட்டுருந்தேன், இன்சூரன்ஸ் செக்அப்புக்கு வந்துருந்துச்சு, டாக்டர்ஸ் ரிப்போர்ட் பார்த்தா ஆள் வருஷக்கணக்காகவே கிடப்பா, வருஷக்கணக்காகாம இன்சூரன்ஸ் போட்டுருக்கலானே ஒரு காலம் வேற சொல்லு முகத்த பார்த்துட்டு கொடுக்க வேண்டாமா ரெண்டு போட்டு ஆளை கூப்பிட்டு இந்த கண்ணு பார்த்துட்டு அவளை பார்த்துட்டு ஓகே பார்த்துட்டு அப்ப சும்மா தான் கூப்பிட்டுது இன்சூரன்ஸ் முக காலகட்டம் பார்த்துட்டு அக்கே எதுனா களத்துல என்ன ஆயிருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா எப்படின்னா கேன்சர் சடாரன் ட்ரீட் பண்ணியிருந்தா ஆள் கிளியர் என்ன குட் கர்மா சும்மா இருந்தவன இங்கே இன்சூரன்ஸ் போடுற நானே கூப்பிட்டு பார்த்த இடத்துல பார்த்துட்டு இதே மாதிரி எனக்கு பிரஸ்ட் கேன்சர் டெவலப் பண்ணது அதுக்கு வாங்க இதே மாதிரி நானும் வருவாங்க பிசிக்கல் செக்அப் எல்லாம் செய்திருக்கேன். அதனால அதுல அவ்வளவு அதுல எல்லாம் பிடிபடாமல் கூட வர்றது இருக்கு இல்லையா, ஒரு முறை இப்படிலாம் பிசிக்கல் செய்து மெமோகிராம் செய்து எல்லாமே நார்மல், அதுல கூட திருப்பி இடையில விதைக்க சஸ்பெக்ட் பண்ணி அனுப்ப மெமோகிராம் காரணம் செய்ய மாட்டேன்ட்டான். இந்த இப்பத்தானே செய்திருக்குது, 2 இயர்ஸ் குறுக்க தான் செய்ய சொல்லி சொல்றது, 1 இயர் குறுக்கா செய்வான், 6 மாதம் செய்வானா இல்லை ஒரு சஸ்பென்ஷன் செய்தா ஹைலி அக்ரெசிவ் கேன்சர். இப்போ டாக்டர் கிட்ட போறா பிசிக்கல் செய்கிறா எல்லாம் செய்தாலும் அப்படியும் வருது இல்லையா, அங்கதான் இந்த கர்மா. இப்போ சில வேளையில எப்படி வருது, இதுதான் திருஷ்ட கர்மாவும் அதிர்ஷ்ட கர்மாவும் திருஷ்டா திருஷ்ட கர்மா எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ அங்கதான் இந்த அந்த எங்கிட்ட மெட்ரேட்டிவ் சயின்சஸ் இந்த இதுகள் எல்லாம் பிளே பண்றது இல்லை. இப்போ டைமிங் ஆஃப் கர்மாவில் வந்து சில வகையில் இந்த பிறப்பிலையும் கர்மா தான் இருக்கும், நாங்கள் இந்த பிறப்பில் செய்தது இந்த பிறப்பில் காட்டுறதும் இருக்கிறோம். எனி ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் இட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கர்மாஸ். எல்லாரும் சொல்லியாச்சு கர்மா இருக்கு விதி இருக்குன்னு, விதியை மதியால் வெல்லலாமா அதானே கேள்வி என்னென்னு கேட்டீங்க, இப்படி முழுக்க உங்களோட ஆன்சர் தான் விதியை மதியால் வெல்லலாமா, தேர் ஆர் செவரல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் இட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கர்மா. Only Sai is going to explain this. One is Kala, the principle of time. I got a karma to get diabetes and weapon. Disease is a karma. Long disease is a chronic illness, is a karma. Hypertension, diabetes is a chronic illness. You cannot cure it. That is karma. I got a karma, I was born with that karma. Okay. When is going to start? One of my niece got diabetes when she was 5. I have the kids who get diabetes when they were 2. Still needing the insulin from the beginning. Very hard. Going to the school and getting the insulin injection, getting hypoglycemia, getting ketoacidosis. இல்லையா? எப்போ வரணும்னு இருக்கு இல்லையா? கர்ம இருக்குது. எனக்கு 5 வயசுல வரையில 10 வயசுல வரையில I got patients get diabetes at 20s and 30s too. வரையில இன்றைக்கும் வரையில. ஸோ 60-70 வந்தால் பரவாயில்ல. Degenerative age, anything can come now. So when the diabetes comes, that's okay. The complication to diabetes sets in after 10 to 20 years uncontrolled diabetes. Then. So you can get that. But when you get early, the suffering will be more. The complication will be more. When you are getting the illnesses when you are young, then it robs the pleasures of your childhood and youth. Right? So the timing, when it is going to express, then one thing. Second is Niyadi, the binding fate, the circumstances in which I am. When I was in Sri Lanka, when I was a war, when I was a medical student, I know patients from my relatives and social circle. There's no transport of medicine. They need insulin. Without insulin, they will die. He struggled hard to get those insulin. They use the insulin little by little. Even though diabetes is not controlled, okay, but keep their life. Many people die too without insulin. The binding circumstances. They know they have diabetes. They know what is the medicine. They have a desire to take the medicine. The doctors are there, hospitals are there, but no medicine they cannot bring in. That's the binding fate. You get a cancer or some heart problems. When you are in a remote place, there is no treatment. They don't know, even diagnose it. Many people die without diagnosing. Here in Toronto, if you are in Toronto, oh, immediately, 911, ambulance, the immediate cath lab is available now in center of the hospital, they do the immediate angiograph and plastic, boom, done. So where is in place? The same facility is not available in Markham. In the Markham relative in Jolirigran, but if you need to know that, still cross-pandy, ambulance is cutting.
But if you go to Markham, the treatment is conservative. Heart attack, angioplasty, whatever say you. But when you come to Centenary, you can do the angioplasty. And like at lab, India one. Normal available service. So there you are. Your binding fate is there, yeah. Believe me. இவ்வளவு சொல்லிக் கொண்டிருக்கீங்களா சில பேர் எனக்கு கான்டாக்ட் வந்தா மாக்கத்தை போயிட்டு விடுவாங்க. That is my bending fate. True? So that is a binding fate, the principle of binding fate. That affects the expression of karma. If you have the favorable circumstances, bad karma have a minimal effect. If you have unfavorable circumstances, the good karma also not yielding much. Then kalai. Kalai vidya yaraga, both together. Kalai means your action, kriya sakti. For anything you proceed, you need to pass any exam, control any disease, you need three things. One is motivation or desire. That is ichcha sakti. That is the araha, motivation by activation of inherent ichcha sakti. Diabetes irukkudu, aalum irukkar, family vision irukkar, free medical service in Ontario, they have to come, they have to see the doctor, they have to check it, they have to do the animal checkup and diagnose and take the medication, they won't do. They may come to this plaza, Nagavushin, Yemthanthanmul and Greenlands and Manjula Bajan, not to the medical clinic. So that motivation is not there. So that affected. Ichcha Shakti. Motivation is there, they comes here, I have my regular patient. Nice patient, another person gave me the Rudrasan too. And he comes regularly, but he won't take the medication. He won't take it seriously. Always pressure is high, sugar is high. He is young, younger than me. He suffered a stroke. When I saw the report, oh my God, it was a massive stroke, even the brain swelling, and the midline shifted toward that side. I said, oh my God, this man is going to be in restaurant for the rest of the life. My heart sank. By God's miracle, after about 2-3 months of recovery, he came walking. Here he has residual weakness of one side. He has expressed, he can think and he cannot communicate. You understand? He can understand whatever he says, he cannot communicate. Right or anything. It's all expressive dysphasia. Left hemisphere of the brain. So he comes here. But I think that he has some good karma. I know some minor stroke, but they are. I know the lady, one of my friend's mother, she got a stroke because my close friend, I gave them a social visit. When I went to the hospital, Markham Emergent Hospital, she was there. One side, other, she was sitting and one bending. I said, your stroke is very minor. My mother-in-law got a stroke too. She couldn't sit up, stand, another thing. So, but you'll recover very quick. But it didn't happen. For the rest of her life, for 4 years, she was bedridden with this minor stroke because poor rehab facilities, poor motivation to rehab. And the motivation to rehab, expert rehabilitation facilities. So she recovered fully, she is running the home after 10 years now. So even the small thing is different, the action like. So that's the action part. That is your kalai, griyashakti. Then the understanding of the illness. It's not that some of the well-educated people, they have relatives, they are doctors. When they travel around, they go and see all the doctors, get the copies of reports and everywhere they go, some other thing. But no control of diabetes, no control of blood pressure, because they consult everybody, they take their own decision and they have their own shape. I have a sister of a doctor. Doctor is in States. She never takes medication. My try, I give nothing, she takes it, nothing. She says, doctor, I will try this yoga this month. I try this one. I gave her the copy of report to take the report. Diabetes is never controlled. Because the understanding, despite that the family and surrounding and education, the proper understanding of the disease and control won't come. That is the jnana sakti. It is not the degree of education, not our school education. It's different from that. Some of the people are very illiterate, but they have very good control, very good understanding. Some of the people are very well educated, but they don't have any. That is the
jnana shakti, that's the vidya. So these three things, our motivation, our action, our understanding, our knowledge affects too. Then the prusha and maya, that's, you don't need that, that's different. But these seven things interact with your karma. So I got the karma, but still the expression of karma depends on these seven vidya tattvas. You got it? This is only in Saivism. We cannot see in other branches of Hinduism because they accept only the 24 entities. Beyond these 24 entities, seven vidya tattvas only in Shaivam and Shaktam. They say this. And beyond these, there are idilaya renda vidittan because it's more finer to explain. But beyond that, there are five Suddha Maya tattvas. That's very high level. For us, your question of karma and understanding karma, this much is enough. You got it? Any question here? The motivation, Ichcha Shakti, Vidya Shakti, Jnana Shakti, very early and that is karma. Karma is already given. Again, your degree of Ichcha Shakti, Vidya Shakti, motivation and your binding fate, all are Ichcha Shakti, Kriya Shakti, Jnana Shakti activate pandrathukadan moond viralala tottu Shiva Shiva ante mandram solli Trinurubhushanam. To activate all three. Gayatri mantra enna solludhu, sharpen my intellect. Tat savidurvarenyam vargo devascha dhimahi yo yo na prashodayat. Sharpen my intellect. Ithara unna adhan solludhu. Idhellam sharpen pannadhan idha handle pannalam. Appa edhukku vali undu. அதான் காயத்ரி மந்திரம் இருக்கு, விபூதி பூசலம் இருக்குது, வழிபாடு இருக்குது. It is not as simple as that. It's, for our thing, there are so many strings connected. But this how it's being expressed. So within this framework, within these strings, we have to work out our karma. That is, this is the usual process of karma. I didn't come to the spiritual handling of the karma here. It is a normal handling of the karma. The root cause of this karma is not the karma. It is anava. The darkness of ignorance. Some people say ego. It is not the ego. It is not a character of the soul, but an entity connected with the soul, beginninglessly. Rehearsed or capable to deal with karma. Rehearsed soul's capability to deal with karma by causing metaphysical blindness. The anava mantra is the darkness of ignorance. Ullada ullavadi paaka vidada. ஆணவம் இருந்தா நான் இப்படி பார்க்க இப்படி பார்க்க செல்வாவே செல்வா மாதிரி பார்க்க, ஓ செல்வாவா இவர் இப்படி, ஓ மகிந்தவா இவர் இப்படி, ஓ இவரா இவர் இப்படி என்று ஏற்கனவே ஒரு ஃப்ரேம் போட்டு போட்டு தான் பார்ப்போம். ஐ ஹேவ் மை ஆல்ரெடி டின்டட் கிளாஸ், அதுக்குள்ளால தான் பார்ப்பேன். இட்ஸ் நாட் த விஷன் ஆஃப் தி ட்ரூத் அஸ் இட் இஸ் டிரெக்ட்லி, தட் இஸ் ஆல்வேஸ் தேர். தட் வை மை மிஷன் ஆஃப் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் பீப்புள் அண்ட் த காட் அண்ட் த டெம்பிள்ஸ். இந்த புத்தகத்தை பார்த்தாலும் அப்படி தான் பார்க்கணும். So I won't perceive the truth as it is, because in between this tainted glass is there. So that is there, that deters the capability of our capability to deal with karma. So that deters the limiting the expression of underlying Ichcha Shakti, Kriya Shakti, Jnana Shakti. Dinas. Dinas. You got it? The last part in எல்லாருக்கும் இருக்குது. God also has Ichcha Shakti, Kriya Shakti, Jnana Shakti as the potency and infinite. We also, soul also has it. But our Ichcha Shakti, Kriya Shakti is limited and bounded by the darkness of ignorance. So, to deal with that, we need to deal with the darkness of ignorance simultaneously. Okay. So darkness of ignorance on the human effort alone, the darkness doesn't show anything except itself. The irul vande, normal darkness vande, it shows itself. But it doesn't show the things. Irittu vanda, you cannot see the things, but you can see the irittu. This metaphysical darkness, it doesn't show itself. Tannayin kaattadhu, porulayin kaattadhu. The darkness doesn't show anything except itself. But the metaphysical darkness of Anava shows neither. Adi irukkirathu theriyadhu. I don't know, I have the Anava darkness within me. The metaphysical darkness, we are not aware of.
ஒரு செப்பரேஷன் வரைக்கும் நாங்க ஒரு தாபம் இருக்குல்ல, வாடுறோம் இல்லையா, அதுவும் ஆணவம். வாட்டம் இருக்குல்ல, அதுவும் ஆணவம். கடைசியா சொல்றாங்க விசித்திரம் ஆணவத்துக்கு இருக்கணும், விசித்திரம். எங்களுக்கு தெரியுது எங்கட வியாத கோஸ் ஆஃப் ஆல் அவர் ட்ரபிள்ஸ் வி நோ தட் ஸ்டில் வி பிளேம் அதர்ஸ் இல்லையா, அது விசித்திரம். ஈவன் ஆஃப்டர் நோயிங் ஆல் தோஸ் வி ஆர் கோயிங் டு டு தட் டுமாரோ, தட் இஸ் விசித்திரம். ஆணவத்துடைய ஏழு குணங்கள் இருக்கு ஆக மாசம், பேசுறாங்க அம்மா நீ ஐஸ்வர்யா மாதிரி பாக்காட்டும் பரவாயில்ல, அதுல தங்கச்சி மாதிரி என்னாலும் பாத்துருக்கேன், இப்படி பண்ண குழந்தைங்க பாவி ஒரு காவலம் தலைமை என்னால புத்தி வரல, அது விடாது அப்படி. அப்ப அது அது மோகம் கிட்டாதாயின் விட்டன மரம் என்று அவையா சொல்றாரு இல்லையா, அது மோகம். அது மோகம் தாபம், தாபம் என்றா பிரிவில வாருது, பிள்ளை வச்சிருக்கிறான், காதலி இருக்கிறா, செப்பரேட்னஸ் வந்துட்டுது, அதுல டிவோர்ஸ் வந்துட்டுது, வி ஆர் லாஞ்சிங் ஃபார் தட், தட் இஸ் தாபம். வாட்டம் இது இல்லையேங்கிறது, ஐயோ எனக்கு அது இல்லையே இது இல்லையேங்கிறது, விசித்திரம். இந்த ஏழு குணங்கள் மோகம் மன்னதை வாட்டம் தாபம் விசித்திரம் இது ஏழு இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அவர் டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். ஸோ இட் இஸ் வித் அஸ் ஃப்ரம் டைம் எட்டர்னல். Experience of karma comes in three ways. But we want the expression paathitam. The fact is, karma and first karma paathinanga. Why the first karma came? Then the registration of karma paathinanga. It's registered in the buddhi dadhva, usiddha dadhva. Then transition of karma paathinanga. It's translated in the manomaya kosa from body to body. Right? Then three types of ways of earning karma paathinanga. Karma hitam. By words, deeds and thoughts. Ways of earning karma. Then, by the ways of storage of karma paathinaanga, adhaadu vande ahamiyam sanjidam prarabdham, all in the storage is sanjidam, what we destined to experience this birth is prarabdham. While came to get rid of the karma of prarabdha karma, we are doing new karma, that is being accumulated, that's ahamiyam paathinam. In the expression name vande moonda paathinam, drishta karma, visible karma, visible and invisible, drishta drishta karma, அதிர்ஷ்ட கர்மா, தெரியாமலே இருக்கிற கர்மா பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தோம். அந்த எக்ஸ்பிரஷன் வந்து செவன் ஃபேஸ் பார்த்தோம். இப்போ எப்படி த்ரீ வேஸ், ஆதி பௌதீக டு த ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ், யூ ஆர் சஃபர்ட் பை த சுனாமி, ஆதி பௌதீக. சாரி, நீங்கள் முதல் நெகட்டிவ் பற்றி சொன்னீங்க, பட் லைக் இஃப் தேர் இஸ் நெகட்டிவ் அண்ட் யூ நோ இட்ஸ் நெகட்டிவ் but you still have to be with the negative, what do you do? Regarding what, can you example? Any example, like what, for example, a co-worker. It could be any example, parent, co-worker, ennandana. Like let's say for example, as another human being, you know he's negative or another person is negative. Then what do you do? You have to, we have a limited knowledge. Still God has given us the free will. The gift of God for human is the free will. You have the freedom of choice, right? You can choose to come here or not to come. Okay, one thing. Second thing is he gave the sense of discrimination. Okay, always you can do and do the things, always see that whether it's right or wrong, always review an ongoing process. That's first thing. And within your circumstances, you can work out using all your available resources. Resources mean your material resources, your mental resources, your spiritual resources you need to put in. That is karma yoga.
Karma yoga means you deal with your karma, your circumstances, using all your efforts. That is karma yoga. Not using all your efforts and doing that, oh, what happened? I got a bad mom, I got a bad wife. Still you have to use all your resources. You can reduce and minimize the effects. So utilize. You have to deal accordingly. So dealing is a constant, is an ongoing dealing, using all your available resources. All the resources are within you. Psychological counseling, when we do that, we don't walk out to help the people. People come, we don't have anything to eat, another thing, or something, what do you call it? Everything they have to deal with. There are ladies coming and their husband is hitting them. I said it is, you have to decide what you are going to do. You can get some help. No, I'm just asking. No, psychologically, psychological counseling, we don't help, bail out. Psychological counseling purely to help the person to identify his inner resources. That's the psychological counseling. Because everyone has those inner resources. We trust in their ability to handle their problem. They trust they have all the resources like me to handle their problem. You understand? So like that, your resources you have to utilize. So like what I'm trying to say is, if I, let's say, right now I'm a manager and I have an employee who's also negative, right? But if I try to help him, he is negative. Helping in a way, but helping himself to be helped. You are not bailing him out. You understand? So how do I do that? சொல்லுவாங்க, பசிக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதை விட சாப்பாடு. Because you are already experiencing some sadness and sympathy for him. So that is a kutu karma once. But empathy la irunda karma touch pannada. That is karma yoga. Like putting the oil before you cut the jackfruit. Jackfruit, you know the jackfruit? Yeah. It's very sticky thing. So when you put some coconut oil before you cut it, always use precaution. Yeah, you have to make sure if you want to sack someone, you have to go through. So while helping others, you shouldn't fall. The person comes and cries. I started crying, even though my heart feels for him. If I started crying for that, then the patient says, that, "Doctor, you don't worry. who is the counselor? Who is the counseling?" You understand? No, like because okay, I'm just saying because you told me about like different types, like. If I'm being sympathetic, that's not good, but how do I be empathetic? There's a narrow line there. The sympathy is for you, for yourself and your advocates and everything. But if you sympathize with all others, your ability to help others will be impaired. You can help only one or two people only. You got it? So you encourage others to, come on, you can help more people. You got it? So this Adi Bhaudika is what you call karma experience, the physical cross elements. What do you call it? You get the fire, water, wind, you get pleasure too. Because you get a good earth, good production in the agriculture, that's a good karma. Good quick back karma. Nice bath in the water, good karma. Nice swimming, good karma. Drowning, bad karma. Heating by the fire, enjoying the weather, good karma. Getting burned, bad karma. In a nice temple cart, good karma. Freezy wind, bad karma. Then the Anmega, through other living beings. Pambu kadikithu, nai kadikithu, poochi kadikithu. Then you got a bad employee, bad life partner, bad kids. All of the living beings give you the karma. You experience. They are not giving you the karma. You are experiencing your karma through that living forces. That's Adi Anmiga. Adi Daiviga, through the God.
So God is have likes and dislikes. So how does the God give the karma? He chooses because Lambodaran talks about him, he will give him good karma. And somebody else says that there is no God, it's a bad karma. He's Vendudal, Vendaman, Ilan. He's impartial. It's not like that. God expression of karma. One example is, in one ejaculation is a 30 crore sperms. Only one sperm is going to fertilize. Which one is that sperm? Any control? We use the in vitro fertilization, fertilization clinics and everything, the sperm wash, selection and other thing. We cannot select this sperm, genetic study and other thing, this sperm to fertilize that egg. No. So out of this 30 crores, one goes. Got stamp. Then eggs. A female child is born with the 400,000 eggs, primitive eggs, in her ovaries. Only about 300 or 400 of them come into maturity from the start of age of attaining puberty at the age of 12. Monthly cycle over a mutta mutta ever. Monthly cycle. Or you know, or after these cycles, only 2, 3, 4, 5 cycles they get pregnant. Out of these 400,000 eggs, can you choose this egg to be fertilized? No. That is God. Stamp. Got it? So how does the shapes and color and characteristic comes? So it depends on expression of different genes. So that is final makeup. It's God. Then after first 21 days of conception, yes, that's why our traditional thing in those days, you don't know even you are pregnant. Nowadays it is possible, we can detect the pregnancy just before you missing your cycle, you can do the pregnancy rate and then you can... Fertilization comes in the mid-cycle. If you have 28 days, you can get 14 days, 15 days, 16 days, 17 days, 18 days, 19 days, 20 days, 21 days, 22 days, 23 days, 24 days, 25 days, 26 days, 27 days, 28 days, 29 days, 30 days, 31 days, 32 days, 33 days, 34 days, 35 days, 36 days, 37 days, 38 days, 39 days, 40 days, 41 days, 42 days, 43 days, 44 days, 45 days, 46 days, 47 days, 48 days, 49 days, 50 days, 51 days, 52 days, 53 days, 54 days, 55 days, 56 days, 57 days, 58 days, 59 days, 60 days, 61 days, 62 days, 63 days, 64 days, 65 days, 66 days, 67 days, 68 days, 69 days, 70 days, 71 days, 72 days, 73 days, 74 days, 75 days, 76 days, 77 days, 78 days, 79 days, 80 days, 81 days, 82 days, 83 days, 84 days, 85 days, 86 days, 87 days, 88 days, 89 days, 90 days,
ரிவிலேஷன் நடந்துல இருந்து 3 வீக்ஸ் வரைக்கும் அவவுக்கே தெரியும். அதுக்கு அப்புறம் தான் ஐயோ பண்ண வேண்டாம், ஐயோ நாங்க பிளான் பண்ணல, டெர்மினேஷன் பண்ணும் அது வேணும், இது எல்லாம் அதுக்கு பிறகு தானே. முதல் 21 டேஸ் யூ கான் டூ நத்திங். சோ தட் இஸ் கோட் 10. அதுக்கும் ஒரு சாத்திரம் இருக்குதான். அந்த மகாபாரதத்துல வில்லிபுத்திரர் மகாபாரதம் இதுல வந்து அடுத்தது வந்து பார்த்தா ஜீன்ஸ் வந்தாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணப்படுவாங்க. இப்ப என்னன்னு கேட்டா என்ன வருவாங்க, பேஷன் தருவாங்க. வந்து பார்த்தா ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துட்டா சொல்லுவாங்க, ஓகே நீங்க கொஞ்சம் ஓவைட்டா இருக்குது, நீங்க கொஞ்சம் அந்த டயட்னாலதான் இப்படி வந்திருக்குது என்று சொல்லுவேன். அவர் டாக்டர் இப்படி சொல்றீங்க, இந்த அண்ணங்கார் இருக்கிறாரு என்ன விட டபுள் சைஸ் அவருக்கு தெரியலையே சொல்லுவேன். என்னோட வந்தா சொல்லுவேன், ஓகே உனக்கு பேரன்ட்ஸுக்கு இருந்ததா டயபெட்டிஸ், ஆமா அதுதான் வந்துட்டுது உடம்புலேயே வந்தது. டாக்டர் 35 வயசு 40 வயசாலேயே ரெண்டு இன்றைக்கு மட்டும் வருது. நாங்கள் ஏற்கனவே வைரம் கேட்டுருக்குறாங்க, சுவிட்ச் ஆன் பண்ணல, இப்போ தான் சுவிட்ச் ஆன் பண்ணிருக்கு. ட்ரூ, இட் இஸ் தேர், ஜீன் இஸ் தேர், பட் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஜீன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்றதுன்னு தெரியலையா, நியூட்ரிஷனல் தியரி இருக்கு. நம்ம மைஸ்ல எல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க, ஒரே ஜீன்ஸ் உள்ள ஜீன்ஸ்ல புவர் நியூட்ரிஷனை கொடுத்தா அதோட ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணப்பட்டு டிசீஸ் வருது. நல்ல நியூட்ரிஷன் ரெட்ட குழந்தைகள்லயே ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் டயபெட்டிக் ஜீன்ஸ் இருக்கு. ஒரு பிள்ளைக்கு வரையுது டயபெட்டிஸ், ஒரு பிள்ளைக்கு வரையில. ஏன்னா ஒரு பிள்ளை பெட்டர் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ்ல வளருது, மற்றது பேட் நியூட்ரிஷனல் வளருது.
என்வயர்மெண்ட் டிசீஸ் எல்லாம் கூட சில வேலை டக்குன்னு டயபெட்டிஸ் வர்றது ஒரு ஃப்ளூ வந்து இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அந்த ஜீனியை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு போகிறதாலேன்னு சொல்கிறாங்க. இன்ஃபெக்ஷன் தியரி இப்படி நிறையெல்லாம் இருக்குது, என்வயர்மெண்ட்லேயே நிறைய இருக்குது இந்த ஜீனியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. இப்போ ஜீனி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது இதில் இல்லையே, எந்த ஜீன் வந்து எந்த நேரம் ஆக்டிவேட் பண்ணுவோம் எனக்கு தெரியும். ஐ ஆம் இன்ஹெரிட்டிங் சோ மெனி ஜீன்ஸ், எங்கள் குடும்பத்தில் எல்லா கேன்சர்ஸும் இருக்குது, ஸ்கிசோஃபிரெனியா, டிப்ரெஷன், மல்டிபிள் மயலோமா, கோலன் கேன்சர், எனோ கேன்சர், ஸ்ட்ரோக், டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம், எவ்ரி ஜீன்ஸ் இல்லையா, எந்த நேரம் எந்த ஜீன் ஆக்டிவேட் பண்ணுவோம் யாருக்கு தெரியும். குட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் பீப்புள், அந்த என்வயர்மெண்ட் தான், இது எல்லாம் தான் ஆதி தெய்வீகம். இட் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல், நோ பிசிக்கல் ஃபோர்ஸஸ், நோ மேன், எனிதிங். இட்ஸ் தி காட் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி ஜீன். அப்போ க்ளோனிங், 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 க்ளோனிங் ஆஃப் இன் விச் வே இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ், டஸ் இட் டு தே கெட் இட் எக்ஸாக்ட்லி? No, you cannot, you can, what do you call it, adjust certain features and other thing. Not, now, gene mapping is now the knowledge. You can do the progress, but so many millions of genes, there are 100,000 genes. So, you have chromosomes, you have to map and selection. That's the only thing. கடவுளுக்கு இந்த the selection of Barack Obama as the president, Stephen Harper as prime minister, Mahinda Ra, ஒரு ஆள் வர்றதால எத்தனை பேருட கர்மா போகுது, இதுதான் சொல்றது. The head of the state ஒரு ஆள் வந்தால் so many people இந்த கர்மா எல்லாம் போகுது இல்ல, எத்தனை பேருடைய கர்மா வரத்துல வருது. To activate and get rid of those karmas, he plays one person in that karma. So if the ruler rules fair and well, millions of people benefit. So their good karmas comes. A ruler comes and do demonic things, destruction, genocide, then all the bad karmas go too. So as a selection of the head of the country, the king vandu adi daivi. ஒன்றும் வந்து காட்ன்ற கண்ட்ரோல் இல்லாம இல்ல, ஆல் தி ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸ் ஆர் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். வாட்ஸ் இட் இஸ் directly through him, not by other people. Sometimes we know the prediction, and ella prediction en solluvanga ivar dhan win panna poraar endu paatha adutha varu nindha irukku thane. All the political and polls that says this is going to happen, and astrology say predict this is going to happen, there is someone else. So then the six things predetermining thing is a programmer of karma. There is a thinking among our people sometimes that God is angry and that God has done certain harm, you know. கடவுள் எங்களுக்கு தீமை செய்யறதுக்கு இல்லை. He is all graceful. அளவற்ற அன்பாளன், அளவற்ற அருளாளன். And all the தீயதிங்க வந்து is out of our karma. தீதும் நன்றும் புறர் தர வேறார். For good and bad things doesn't come from others. It comes from us. Whatever we did in this birth and other birth, in previous births. The God help us. How He is helping us? He accumulated so much of karma, He gave one, select only few things to be destined to be, what do you call it, go through this birth. So He is reducing the burden. And He will also always put good and bad. Refugee camp, there is also a good thing. There is also a good thing. There is also a good thing. இல்லையு சொல்ல, அதுக்குள்ளேயே காதல் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, குழந்தை பிறக்கிறது இருக்குது. சோ மண்ணிலேயே சிலவியாதி மருத்துவன் அருத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும்.
இதுக்கும் அவர்தான் சொல்றார். சிவஞான சித்தியார்ல இருக்கு certain diseases, we do the surgery, cutting, மருத்துவர். இதெல்லாம் அந்த காலத்துல எழுதி வச்சிருக்காங்க, இப்ப இல்ல. மண்ணுலே சில வியாதி மருத்துவ நருத்தியோடும் திண்ணம அறுத்து கீறி தீர்த்திடும். With a surgical treatment. சில நோயெல்லாம் கண்ணிய கட்டி பாலும் கலந்துடன் கொடுத்திருப்பான். கற்கண்டியும் கற்கண்டும் பாலும் மருந்தோட சேர்த்து சில மருந்து கொடுக்கிறது, ஸ்வீட் மெடிசின் கொடுப்பார். அண்ணலும் இன்பத் துன்பம் அறுத்தியே வினையறுப்பன். சோ டாக்டர் ஸ்வீட் மெடிசின் கொடுக்கறதும் சர்ஜரி செய்யறதும் மாதிரி, இன்ஜெக்ஷன் கொடுக்கறதும் ஸ்வீட் மருந்து கொடுக்கறதும் மாதிரி, கடவுள் இன்பத்தையும் கொடுக்கிறார் துன்பத்தையும் கொடுக்கிறார், ரெண்டும் எங்கட நோய் அறக்க. என்ன நோய் எங்கட? பிறவி நோய். This recurrent cycles of birth and death. And they get rid of this ānava mana, the darkness of ignorance. Nikrahangal dhanam neshattal ishan chayvadu. All the bad things and sufferings is come from his grace. Not he directly doing it, but our bad things. அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்கிடன்பன். உங்களுக்கு பேட் டு திங்ஸ் வரையக்குள்ள இட் கிவ்ஸ் அஸ் எ சான்ஸ் டு திங்க் வை இட்ஸ் ஹேப்பன் டு மீ, ஐ ஷுடன்ட் டு தட். தேர் இஸ் அறம், தேர் இஸ் பாவம், தேர் இஸ் தர்மம், தேர் இஸ் அதர்மம். சோ டோன்ட் டு அதர்மம், டு தர்ம இல்லையா? So that is why these things are there. The dual thing is there. Aram pavam, inbam tumbam, nalvinai tivinai. The dual forces is existed in this world. Dual force, seppa mudhi is there, ma. You know when the dual forces come into ceases to exist? Samadhi. Samadhi ke liye maangala varam. Dual forces were there. You know, physics, chemistry, dual forces are there. Are you talking about double forces or dual? No, 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 no. Two forces. I am talking opposite duality forces. Of the forces. Sexuality, like femininity, masculinity. Electricity like cathode anode, plus minus, north pole, south pole. Electronic electricity, electron protons. All these dual forces existed in this world. When the final sangharam varum bodhu, science enna solludhu, idella odungi kondu poi engi odungudhu poi, big crunch nadakkudhu. Crunch nadakkala poi enga povudhu, black hole ku povudhu. Poiittu anga poi odungudhu. அங்க போய் விடுங்க கதை என்னன்னு சொல்றாங்க, பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி. அதுக்கு என்ன பேர் அதுக்கு சயின்ஸ்ல? பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி. There, our laws of physics and chemistry and the science no longer applicable, no longer operational. The deeper process ceases to be existent. Only singularity. இதான் நீங்க ஸ்ரீ சக்கரம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சக்கரம் தேவி இந்த சக்கரம் விடுவாங்க, நடுவில் ஒரு டாட் போட்டிருப்பாங்க, ஒரு முக்கோணம் இருக்கு, இப்படி போட்டிருப்பாங்க. இதைத்தான் சொல்லுவாங்க, இறுதியான் காலந்தன்னில் ஒருவனே. அந்த லாஸ்ட் டைம் மகாசங்கரம் எல்லாம் முடிஞ்சு வரைக்கும் டியூவாலிட்டி போய் ஒன்றுதான் வரும். இருவரும் தம் உறுதியில் நின்றார் என்னின், இஃப் போத் சிவா அண்ட் சக்தி, போத் ஆர் ஒன் கிவிங் தி போத் டியூவல் ஃபோர்சஸ் இன் தி வேர்ல்ட், இஃப் போத் ஆஃப் தெம் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ், இறுதிதான் உருவாகாதாம். If they, both of them are existent dual forces, there is no end. அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலாம். So at last Shiva is the, இங்கதான் அடசியில போய் the Shivat, சக்தி சிவத்தில் ஒடுங்கும். You got it? The சக்தி சிவத்தில் ஒடுங்கும். சாக்தர் லட்சணம் மாறி சொல்லுவாங்க, சிவம் சக்தியில் ஒடுங்கும். That's why விந்து நாதம் வச்சிருக்கிறாங்க, சிவம் சக்தியோட சக்தி என்று சொல்லுவாங்க. அது ஒரே இதைத்தான் நாங்க பாக்குறோம், சக்தி சிவம் போரில் அவங்க அப்படி பாக்குறாங்க, நாங்க சிவத்தை வச்சு கொண்டு சொல்றோம். இந்த சக்தி சிவத்தில் இந்த நாத்தம் பிந்து தான் சிவலிங்கம், அது பீடம், இது இதாக இருக்கு. அவங்க அத சக்தி, இது சிவம் என்று சொல்றாங்க, நாங்க இத சக்தி, அது சிவம் என்று சொல்றோம். மகாமேரு சக்கரம் இருக்கு இல்லையா, அப்படி மேல உயர்த்தி உயர்த்தி வச்சுட்டு பார்த்தா இப்படி வந்துட்டு பீடம் வந்துட்டு அது மேல பிந்துக்கு உருண்ட வச்சிருப்பாங்க, சில இடத்துல இப்படி வச்சிருப்பாங்க. சக்தியும் சிவவுமாய தன்மையும் உலகம் எல்லாம், சிவம் சக்தி இருக்கிறதால உலகம் முழுக்க இந்த டீவல் போது ஃபெமினிட்டி மாஸ்குலினிட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் இருக்கு. சக்தியும் சிவவுமாய தன்மையும் உலகம் எல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக, தி ஆப்போசிட் ஃபோர்சஸ் அண்ட் சேம் ஃபோர்சஸ், மேல் அண்ட் ஃபீமேல், உயர் குண குணியுமாகி, பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற இவன் இன்னிமே டாக்டர் ஹேஸ் தி டீவல் போர்சஸ் வைத்தனன் இப்போ
அவளால் வந்த ஆக்கமே வாழ்க்கை எல்லாம் இட் ஆல் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் சக்தி இத்தையும் அறிய இஃப் யூ டோன்ட் நோ திஸ் குடலிங்கத்தின் இயலும் முறை யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சிவலிங்க தத்துவம் So all these dual forces coming to point of singularity at the time of Mahashankara, this is a science, this is a Saiva Siddhanta. Appanga nalvina thivina and the duality ella poidum. Appa anga poi avarittu onra the nishtan illa, samadhin illa, the dual forces illa. Anga thaan anandam then. Anandam thuk opposite chondi dhukha? Bliss. Adham onra illa anandam pettein, jadini pettadon then. The bliss comes. Then be programming of karmas. The clutch of 2 in 4 karmas arises from the thoughts, words and deeds. One cannot negate anything. Want to get escorted without giving reasons. But if you try, release from this clutch is possible. By doing atonements prescribed in sacred text. இது சின்ன சின்ன நிவாரணம் உங்களுக்கு கஷ்டம் கணக்க வருதுன்னா பிராஜித்தம் செய்யறதுக்கு யூ கேன் டூ திஸ் பை டெலிகேஷன் டு வித் யுவர் ரிசோர்சஸ் ஃபார் த பியஸ் ஒன்ஸ் ஹூ லிவ் தியர் லைஃப் அஸ் பர் த கைடன்ஸ் ஆஃப் தி அபவ் டெக்ஸ்ட் த்ரூ த ஃபோர் ஃபுட் பாத் பாத் சரியகிரிய யோக ஞானம் த ரிலீஸ் ஃப்ரம் த கிளச் ஹேப்பன்ஸ் வித்வுட் எனி எஃபர்ட்ஸ் This is a superior way. You are thinking of karma, how to do it, how to diagnose it, which astrology, which parayachitam, all that is one of the things that you can do. That is not true. Automatically, if you astrology, which parayachitam, all that is one of the things that you can do. That is not true. Automatically, if you are in Shiva Dharma, doing Shariya Hiriya Yoga Jnanam, automatically, you are, will be released from your karma. This is a speed up process. You are not a slow process. That is Kanima Vijitirkran. கழிச்சு தீர்க்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பிராயச்சித்தம் செய்து பார்த்து செய்து யூசிங் யுவர் மென்டல் ஃபேக்கல்டி ரிசோர்சஸ் டு டீல் வித் இட் அது அந்த தீர்வு அது ஸ்லோ ப்ரோசஸ் இது குயிக் சொல்றது எக்ஸ்பெடைட்டட் அப்படிதான் சொல்றது எக்ஸ்பெடைட்டட் பாத் அங்க போய் வைக்க இஃப் யூ கோ ஃபார் த ஃபோர் ஃபோல்ட் பாத் த ரிலீஸ் ஃப்ரம் த கிளட்ச் ஹேப்பன் வித்வுட் எனி எஃபர்ட்ஸ் பை திஸ் வே த பேலன்ஸ் ஆஃப் யுவர் கர்மா வில் கெட் எக்ஸ்போஸ்டட் எனி லெஃப்ட் ஓவர்ஸ் But not guarantee. Sometimes any leftovers will follow you for the next life. So Swaprahasam song 31. The bed, இது ஒன்று சரியகிரிய யோகம்யா. அதில போக ripening of our fetters. If and when the we are ripe enough, ready to get dirksha, descent of griya shakti of divine inactivate sanjida. You ask the question, sanjida. Dirksha ila sanjida manam pogo. Real Guru Vande, when they give the Dirksha, who has sent you the Mala, okay, stop. We are talking about Jnana Guru or Swami? Jnana Guru. Oh, okay. Then, Sati Nipa, the descent of Arad Shakti, gush of Arad Shakti. Krishna Chaluvanga, Parishuddha Avirangi Vardhanda. Adi Vandona, salvic potency of Siva, descent of salvic potency, Irivani Oppu, equinity of the fruits of karma. நல்லதும் கெட்டதும் எல்லாம் இனி வராது அந்த நிலையில வந்து ரெண்டும் ஒன்றா தான் தெரியும் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார் Whether it's a tile, whether it's a golden plate, they see both the same. Nalladu kattadu theriyadu. Cancellation of ahamiya varam. Irivani appu vandhavanna, there's no further karma. Idan Krishna Arjuna kichunna. Varupadhi karma irukku chodichu pottu vandhar, poi vettu. So he killed Bhishma and all other people. But no further karma because he was in that mental state. The attitude is important, not the action. So, irivinai oppu, equivalent with karma, karma samsaya, cancellation of ahami. The accumulating karma. Cancellation of chanchida by dirksha. Cancellation of prarabdha karma is a questionable. Because you brought the karma, you still need to be exhausted. So, some possible release and easing possible. This way explaining why Ramana Maharshi got cancer. Why Yoga Swami was hit by the bull. Cow. Why Sai Baba has broken his wrist? Why he is on the wheelchair? Can you explain those divine people? Did they do any bad karma? No?
no other parts of the religion they explain this. So Ramakrishna idu appadi seidhaar idu appadi nadandhu solla mana avanga solvaanga endu devotees la irundhu karma vaanginaar that's why it happened endu solvaanga. You can't transfer karma. You cannot transfer one person karma to another. That's not in the science of karma. So it is a prarabdha karma. Krishna ke prarabdha karma irundhadhaan avarku saabam ellam irundhadhu pirandha piragu Draupadi sabikkiraar என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இல்லாமல் போன மாதிரி உனக்கும் உன்னுடைய குலம் அழியும் அது கர்ஸ் இட் ஹேப்பன்ட் ஸோ அதெல்லாம் அது சம்பந்தத்தில் உடம்பண்டு வந்தால் அது வரும் ஸ்ரீகிருஷ்ணா லாஸ் ஆஃப் யுவர் சில்ட்ரன் இன்ஜரி டெத் எல்லாம் நடந்தது கிருஷ்ணாக்கு ஃபேஸ்ட் ஆஃப் ஹிஸ் வைஃப்ஸ் அவர் இறந்த பிறகு அவருடைய வைஃப்ஸுக்கு நடந்தது ஃபேட் ஆஃப் துவாரகா அவருடைய சிட்டியே கடலுக்கு போனது ஸோ லோட் கிருஷ்ணாக்கு நடந்தது காரணத்தை கடந்தது க்ரூசிஃபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் Bharata Karma. Cancer of Sri Ramakrishna Paramahamsa. You have to be very humble because these are the things you should be very... It is not to ridicule these great souls. They are very reverent souls, our gurus and avadas. So it's not for ridicule, just for our explanation and the thing. So it's not for the purpose. I beg their pardon again and again by saying this. Cancer of Ramana Maharshi, injury and illness of Yoga Swami. Dementia of Kandi Sankaracharya, fracture of hand bone of Sai Baba. So Mukti, the final release, Muktalakhi, the deliverance from the darkness of Anava, oneness with truth, Advaita state, Aham Brahmasmi, Daddhuamasi, Sivoham. That's the living with Siva. By liberation, while I given Mukti, the liberated soul. Don't think that we are doing anything different after liberation. We are still doing the same thing. Same satsam, same vibhuti, same rudraksha. It says here, the liberated soul after washing away the malam, which prevents him from reaching the sustaining feet of the Lord, that are like red lotus flower, lives in the company of the loving servants of the Lord, still need devotees and satsang, and worship those devotees with the external paraphernalia, still using vibhuti and rudraksha, and the temples of Lord Shiva as Lord himself. This one is about the last sutra. So do the things what we are doing now. There's nothing different, even after liberation. Only thing is karma vandu po. How? Doing same thing. Jnananuldanai odal. Studying these books. Odivittal. Mattakla chadika pannadu. Kirtpittal. Kaan kirtal. Nandra eenamada purulanai chindittal. Aindu muravanadi adavikkum. Adil jnana kirtal. So, abandon all dharma and just surrender unto me. I shall deliver you from all sins. Do not worry. This is Bhagavad Gita. Nama. That's okay. உங்களுக்குள்ள மூன்று மரங்கள் ஆனவும் கண்மம் மாயை கண்மமும் மாயை எங்களுக்கு நன்மை செய்வதற்கு அந்த ஆணவத்தை நீக்குவதற்காக கொடுக்கும் பாட்டு கொடுத்துருக்கோம் Any questions? This may seem to be so intense for the newcomers and also others too. You feel it's too intense? You're looking at me? Oh, no. I have a question. You were talking earlier on about the seven types of... Well, one of them is ego. There's more types. You were speaking in Tamil. All right, okay, seven features of Anava. Versus ego. First, seven features of Anava. One is what you call matam. One is called matam. Matam means your ego. So, Anava is, some people Anava says equally this is ego. No, ego is a feature or byproduct of Anava. Not, they are not the same. Ego is a byproduct of Anava. Anava is the darkness of ignorance. Because of that ignorance, you get ego. You get worries. You get longing. Okay? And you blame others. Even though you know and all those things, you blame others. After studying and hearing all those things, I am going to do the same thing, you are going to do the same thing because of the darkness of ignorance clouding us again. Understand? So, the final path of liberation, only our self-effort. The maximum thing is listening and contemplating both these things and our self-effort. Apart from that, Telidal. Telidal means what we call that? Understanding.
that's the word that they say. It's beyond that. Yeah. It's sort of a inner experience of clearance. Another thing. And that one, and nishtha, the oneness with the God. Those two things not in our hands. It's not by self-effort. And he has to impart. The truth itself should come to show the truth. Okay. Otherwise we can't. So all this effort is stops here. And beyond that, and skis. But what were the seven ignorances of darkness? Ego? I will email you if you want. I have that article there. Here is some of the letters you didn't read. Because the Tamil letters, because I didn't format it for the PDF format. This is there. I will give you. If you are interested, I will give you even now. After the class. Do I email W0 or one is moha. The seven characters, one is moha. Means that we know it is harmful to us. We know what you call oily food, fatty food are not good. Still eat, even the doctors. We know smoking is harmful. Still we smoke. We know this is not good, but still do. Because of the attraction of the, that's moha. Isn't that like Maya? Our Maya is different. The terminology means Maya, but usually the common term is illusion and delusion. But our term Maya is different. Our term what is Maya as per religious text, Maya term is different. Here it is called, what do you call it? Moham, that's the word. Even though we know it is bad for us, we still go for it. That is Moham. Second is Madam. Madam means we always feel superior about ourselves. I am good. I am the best doctor. I am the best father. I am the best husband. My language is the best one. My religion is the best one. My satsang is the best one. My ability to talk is the best one. When we think like that, that is matam. That's the matam. That's the ego. Ego comes here. Then the araham. Araham and that, even though one's thing is not reachable for you, you're still launching for it. It's like that they are launching for Aishwarya Rai. You know who is Aishwarya Rai? Yeah. Then Kavale. Worries. We all worries, right? That's the feature of Anu. Then Tapam. When there is separation from the loved ones, we have the feeling of Tapam. Then Vatam. The second into the separation, we suffer. Because divorce, death, or normal physical separation of the friendship, love, and relationship, we suffer. That is vata. The seven is visittira. Even though we know we are the one responsible for our good and bad, we still blame us. That is visittira. The seven features of mana. Visittira. It's clear? Because these questions come to not come to all the normal ordinary people. When you come to these questions, you already gone through so many other things. When it comes to that, then the answers comes here. There are, this is the highest truth. It's not for ordinary people. We don't give all these answers unless there is no questions. This is none of my business. Wherever question comes, we answer the question. Yeah. She started with the question. You came and complimented her part. So I continue the process and everything. It's all divine now. So you didn't come with a separate question. And she started and we complimented the both of your session going together. And it's a bit high level. But I found it, the questions are also on the high level. So that's why we need to go to depth. Sorry, what was that book called? It's called Meikanda Sastras. In Tamil, we call it Meikanda Sastras, Truth Revealed. It's a collection of 14 texts. Saivan, there are Totram and Satram. You know what's Totram? Tavaram Tiravasam. And this is Satram.
philosophy or the doctrine. So all the questions you ask, answers is here. I say usually, it's not that I am an expert in reading. I haven't gone through all these verses and other things myself, even advanced. I should accept the truth. But when I met my guru, all this understanding comes through, I don't know how. I communicated to him later on, he said, I am not a mystic person, I am an instrument. So, whenever we come to talk and whenever I come to write and talk and other things, the quotation, other things come from there straight away. I haven't read the whole thing in my life. Bless you. But why do you feel like you need to teach this to other people? Pardon? Two things. One thing is, when I came to Canada in 2002, I have familiar in the language. That became an advantage, familiar with the Tamil language. I think that also bought preparation of my mission. So when I started giving this wisdom to my kids, but I didn't have total understanding at that stage. But all these things we talk at home, weekly sessions, while driving we discuss those things and things. So, but when I came to Canada in 2002 in Regina, the local people there, there are Tamil families living there. So I started Tamil class for them in my home every Sunday. So they requested me to start religion class too. But I kindly declined because I didn't feel I am qualified enough, authorized to do that. It's okay to give something to my kids, but conducting religion classes for the kids, I didn't feel I'm comfortable, I'm qualified, I'm authorized. 2002. My state hasn't changed since then. I am the same person as I was in 2002. But I met my guru in Canada in 2006 when he was visiting here. That's the picture is there, Krishnamurti. And so when I met him first time, I didn't. I wasn't in search of guru. I went in because in the paper news, that so and so, someone is came from India. He is conducting classes of Saivism. They say put the word Saiva Siddhanta. Siddhanta means this rich text to the kids. I once saw that also. Oh my God! Talking Saivism itself is hard. Talking Saiva Siddhanta to the kids is more harder. So I went to see how he is talking. What's the technique of imparting that knowledge? I sent to knowledge, only knowledge, not the idea. I went there, there were about 45-50 kids from 5 years to 15 years, a Sunday class. Three of their teachers, it's an Adiya Ranadimandal, three of their teachers. I was one of the spectators watching there. Within that 90 minutes, 1.5 hours, he made a slideshow. He was talking. All my doubts I have been accumulated for years and years gone, resolved. And all my pieces of information here and there, I got it from Ramayana, Mahabharata, Vedanta, Vedanta, Vasakam, Ramakrishna, Sai Baba, Hare Krishna. Everything come into place, jigsaw puzzle arranged, clear. That tell you, that's the real personal experience within that 90 minutes when I was sitting there. That's the first my experience. I didn't know that he was my guru at that stage. I thought sort of an unbounded energy and elation. And I wanted others to experience the same things. We wouldn't have this place there. We were running and here and there, phoning this person and that person, making small meetings. So I spent about 40 hours within the next 1 week with he was here. The group meetings, driving him here and there, in between personal talks and other things. But after that, the divine experiences came personally. It's not only for this, what do you call, Telugu and clearance in experience, also the divine experience. Then I came to know, this is the Guru, this is the one all the text says, the Guru Arava. Our Shastra says the Guru, the Lord, Lord Himself comes as a Guru. He takes the soul of the Guru as His body, the Saitanya Swarupa. Then this thing happens. So I have a glimpse of those experience. I have the, what do you call, a drop of those personal experience. At least a few things I can say as a, as a first person experience, land as a third person experience is said in that text and this text. That's one authority. So I want to share this bliss, even his first experience, before I even realized he was my guru. He didn't say that. He was my guru. So I started calling the people, like Kahankarendu Kupurumari. I called everybody, everyone coming and sitting and listening to him, but I didn't see anybody else getting the same elation and feeling I got.
was a bit of a disappointment for me. You know? So that's the thing. Then during one of those meetings, he said, you go and tell these two other people too. இந்த போய் மற்றவங்களுக்கும் சொல்லப்பா அப்போ என்னுடைய வீட்டு பேஸ்மெண்ட்ல தான் அந்த கூட்டணி வந்தது. அப்போ நான் கேட்டது வந்து இது நாங்களே ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிற விஷயம். ஸ்டில் வி ஆர் ஆல்சோ இன் தி ஸ்ட்ரகிள். ஸோ எந்த முகத்தோடு எழுந்தி மற்றவர்களுக்கு சொல்றது? How can I stand up in front of others and lecture to others? And he said, by saying to others, you are reinforcing to yourself. So that's the authority. That ava, yam petta inbam purhai vayyam irukkilla, that and the ava, I want to share this bliss, I want to share this treasure. And together with authorization, go and tell others. By telling others, you are reinforcing to yourself. So all these three reasons, talking, writing and speaking, synonyms.